எல்லோருக்கும் வணக்கம். பிடல் காஸ்ட்ரோவின் பேருரைகள் அப்படிங்கிற இந்த நூலை வெளியிட்ட பாரதி புத்தகாலயத்திற்கும் அதனுடைய மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் அந்த நூலிற்கான ஒரு சிறந்த அறிமுக கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருப்பூர் பின்னலாடை புத்தக அமைப்பினுடைய தலைவர் ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கும் எனக்கு முன்பு பிடல் காஸ்ட்ரோவை பற்றி ஒரு ஆகச்சிறந்த உரையை கிட்டத்தட்ட காஸ்ட்ரோவை பார்த்து காஸ்ட்ரோவினோட உரையை கேட்ட அந்த பரவசத்தை அருகிலிருந்த செய்த தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிடல் காஸ்ட்ரோவினுடைய ஒரு உரையினுடைய தலைப்பு, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பேசணும்னு விரும்புகிறேன். அந்த தலைப்பு வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. பார்த்தா எளிமையான ஒரு தலைப்பு தான் இருக்கு. ஒருவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்றார். அப்படி சொல்லி விடுதலையும் பெற்றார். விடுதலை பெற்ற வரலாற்றை தோழர் அவர்கள் அழகாக சொன்னார். நான் சுட்டிக்காட்ட வரும்போது என்ன அப்படின்னா, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாயகனை வரலாறு எப்படி உருவாக்கியது என்பதுதான். வரலாறு தன்னுடைய காலகட்டத்தினுடைய நாயகனை எப்படி உருவாக்கியது. இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய புரட்சியாளர், நாம் வாழும் காலகட்டத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் என்று உலகமே வியந்து போட்டுகிற அந்த காஸ்ட்ரோ எப்படி உருவானார், இந்த உரைகளையெல்லாம் யாரிடம் நிகழ்த்தினார், எப்படி நிகழ்த்தினார், இந்த உரைகளையெல்லாம் யார் கேட்டார்கள், எந்த சூழலில் நடந்தது என்ற அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டுதான் நாம் காஸ்ட்ரோவுக்குள்ள நுழையணும். முதல்ல நான் அந்த வரலாற்றை, வரலாறு எப்படி ஒரு மனிதனை உருவாக்கியது அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாமே தெரியும் நண்பர்களே, கியூபா என்பது ஒரு சிறிய தேசம். அமெரிக்காவுடைய மியாமி கடற்கரை இருக்கிறது. இந்த கடற்கரையிலிருந்து எட்டி பார்த்தால் தெரிந்துவிடும் அவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கியூபா. தீவு என்றால் ஒரு தீவு அல்ல, ஒரு தீவு கூட்டமே சேர்ந்தது தான் கியூபா. 150 கிலோமீட்டர், 90 மைல் தூரம் தான் இருக்கிறது. பொதுவாக அமெரிக்கர்கள் கியூபாவை கேலி செய்வார்கள், அது எங்களுடைய 6வது விரல், மிகச்சிறிய சுண்டு விரல், ஒன்றும் பயனில்லாத ஒரு தீவு என்று. ஆனால் அந்த விரல் தான் இன்றைக்கு 11 அமெரிக்க ஜனாதிபதிகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டே, 11 ஜனாதிபதிகள் மாறிட்டாங்க இதுவரைக்கும் அமெரிக்காவில். ஒருத்தராலையும் அந்த கியூபாவை எதுவுமே செய்ய முடியவில்லை. 49 ஆண்டுகள் காஸ்ட்ரோ ஆட்சியில் இருந்திருக்கிறார். வழக்கமாக மன்னர் ஆட்சியை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், ஒரு மன்னர் நீண்ட காலம் ஆட்சியில் அமர்ந்தால் அவர் மிக நல்லவர், மக்களுக்கு சேவை செய்து சேவை செய்து அவர் ஆட்சி தான் வேண்டும் என்று இருக்கிறார்கள். 49 ஆண்டுகள் அப்படி தொடர்ச்சியாக ஒரு தேசத்தை ஆண்ட காஸ்ட்ரோ தன்னுடைய உடல்நலக் குறைவு காரணமாக அவரே அந்த பதவி விட்டு வருகிறார். இன்றைக்கும் கூட அவர் பதவி விலகியது குறைவு தான், அவர் தான் ஆட்சி நடத்தணும்னு மக்கள் கேட்கிறாங்க. ஒரு தலைவன் வரலாற்றில் 49 ஆண்டுகள் ஒரு மக்களினுடைய இடதுசாரி ஆட்சியை நடத்துவதும் அவர் உருவான விதமும் எளிதல்ல நண்பர்களே. இப்படி இருக்கக்கூடிய இந்த கியூபாங்கிற ஒரு சின்ன தீவு இருக்கு, இந்த தீவுக்கு ஒரு பக்கம் மெக்சிகோ, ஒரு பக்கம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக், இன்னொரு பக்கம் கரீபிய தீவுகள். இதுதான் அதனுடைய 3 பக்கம் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடு. இந்த நாடு உலகிலேயே 40% கரும்பு உற்பத்தியை செய்யக்கூடிய நாடு. உலகில் நம்ம சர்க்கரை சாப்பிட்றோம் இல்லையா, மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 40% இந்த ஒரே ஒரு கியூபா உலகத்துக்கு கொடுக்குது. அப்படி என்றால் என்னன்னா, அந்த மண் பொன் விளைகிற பூமி, அங்கே கரும்பு போட்டால் அவ்வளவும் சர்க்கரை தான். இப்படி பொன் விளைகிற பூமியை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடு தான் 400 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தது. நமக்கு இருக்கக்கூடிய அடிமைப்பட்ட கிடந்த வரலாறும் கியூபாவினுடைய வரலாறும் வேறு வேறல்ல, ஒரே வரலாறு தான். நாம் பிரிட்டிஷ்காரனுடைய அடிமைகளாக இருந்தோம், அவர்கள் ஸ்பானிய அடிமைகளாக இருந்தார்கள். இரண்டுமே நாடு பிடிக்கும் ஆசையால் உருவான வணிக காரணங்களுக்காக ஏற்பட்ட கொள்ளையினுடைய ஒரு வடிவம் தான். அப்படிதான் 400 வருடம் அந்த கியூபா மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. நண்பர்களே, இந்த கியூபா கரும்பு தோட்டம் உடைய நாடாக இருந்ததால் அங்கே இருக்கக்கூடிய கரும்பாலையில் வேலை செய்தவர்கள் எல்லாம் சாதாரண கியூபா மக்கள். ஆனால் அந்த கரும்பு தோட்டங்களை வைத்திருந்தவர்கள் அவர்கள் அல்ல, அது எல்லாமே ஸ்பானிய முதலாளிகளால், பிரபுக்களால், மிகப்பெரிய பண்ணையார்களால் உருவாக்கப்பட்ட தோட்டத்தை வச்சிருந்தாங்க. எப்படி அவங்க வந்தாங்க, 1492வது வருடத்தில் கொலம்பஸ் வந்து நாடு கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு பயணத்தை மேற்கொள்றான். நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாடு பிடிப்பதற்காக என்று போனவர்களில் கரிகால நம்மளுடைய சோழ மரபில் மட்டும்தான் வென்ற நாடை அவர்களிடமே கொடுத்து விட்டு உங்களையே நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமை இருக்கிறது.
வேறு யாருக்குமே நாடு பிடிக்கும் போது அதை பிடித்து தனக்கென்று வாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த கொலம்பஸ் என்ன பண்றான், அமெரிக்காவை தேடி வந்த கொலம்பஸ் தான் இந்த கியூபாக்குள்ள வரான். இந்த கொலம்பஸுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எந்த நாட்டை பார்த்தாலும் அங்கெல்லாம் மக்கள் இல்லாமல் இல்லை, அங்கெல்லாம் அந்த மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கூலிகள், விவசாயிகள், ஏழை எடுத்தறிய மக்கள். அந்த மக்களை பிடித்து அந்த ஊருக்கு வேறு பேர் சூட்டி உடனடியாக எங்க ஊர்னு சொல்லிடுவோம். அந்த அநியாயத்தை அந்த கேட்பவரே கிடையாது. யாராவது ஒருவர் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரன் திருப்பூருக்கு வர்றான், நாளைக்கு காலையில் இங்க பார்த்துட்டு திருப்பூர் என் ஊர் தாங்க, இனிமே நாளையிலேருந்து அது பிரிட்டிஷுக்கு சொந்தம் சொன்னா ஒத்துக்கிடுமா என்ன? ஆனால் ஒத்துக்கொண்டது வரலாறு. ஸ்பானிய காலனியாக அறிவிக்கப்பட்டு ஸ்பெயின்ல இருந்து எந்த முதலாளி வேண்டுமானாலும் அங்க இருக்கக்கூடிய எவ்வளவு ஏக்கர் வேண்டுமானாலும் சொந்தமாக்கிக்கலாம். அங்க இருப்பவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள், அவர்கள் எதிர்த்து போரிட மாட்டார்கள், அடங்கி போவார்கள். அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு அத்தனையும் காலனி ஆக்கினாங்க. அப்படி ஒரு கொலம்பஸினுடைய காலனியாக உருவானதுதான். இதே நேரத்தில் இன்னொரு கதை இருக்குது நண்பர்களே, அது அமெரிக்காவுடைய கதை. அதையும் தெரிந்து கொண்டால்தான் காஸ்ட்ரோ வந்த விதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, அமெரிக்க மக்களுக்கு அன்றாடம் வாழைப்பழம் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு, நம்மளும் சாப்பிடுகிறோம், கடைக்கு போகிறோம், இரவில் பழம் வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் சாப்பிடாம இருந்தா நமக்கு அது ஒரு குறை இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒருவன் அன்றாடம் வாழைப்பழம் சாப்பிடாவிட்டால் அவன் தன் உணவின் ஒரு பகுதியை சாப்பிடாத போல தோணும். என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவாங்க. நான் அமெரிக்காவில் 2 மாதம் இருந்தேன். அமெரிக்காவில் தான் உலகிலேயே நான் முதல் முதல்ல பார்த்தேன் வாழைப்பழத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான். இன்றைக்கு காலையில் பறித்த வாழைப்பழம் என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்போம். முதல் நாள் வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. அதற்கப்புறமும் பிராண்டட் ஃப்ரூட், வாழைப்பழத்தில் கூட அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனம் விற்கிற வாழைப்பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. கடையில் தாராக தொங்குகிறதே அப்படி ஒரு வாழைப்பழத்தையும் அமெரிக்காவில் எங்கேயும் பார்க்க முடியாது. யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய கிளைகள் நடத்துகிற அவர்கள் விற்கிற வாழைப்பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. எந்த வாழைப்பழத்தை எவ்வளவு விலைக்கு விற்பது என்பது அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. சரி, அமெரிக்க விருப்பம், அமெரிக்கர்கள் வாழைப்பழம் சாப்பிடுகிறார்களே, இதில் என்ன அரசியல் என்றால், உலகிலேயே ஒரு வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டு பல நாடுகளை விழுங்கிய ஒரு அசுரன் தான் அமெரிக்கா. எப்படி பண்ணாங்க, அமெரிக்காவில் வாழைப்பழம் கிடைக்காது, ஆனால் அந்த வாழைப்பழம் அவர்களுக்கு சாப்பிடணும். விளைகிற இடம் எது? கொலம்பியா, பெரு, ஈக்குவேடர், லத்தீன் அமெரிக்க நாடுகளிலெல்லாம் வாழை தோட்டங்கள். அங்கே வந்து வாழை செழித்து வளர்கிறது. ஆனால் இவங்க ஊரில் வாழைப்பழம் கிடையாது. உடனடியாக அந்த ஊருக்கு வணிகர்களை அனுப்பி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. வாங்கி விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் வருது, பாஸ்டன் ஃப்ரூட் கம்பெனி என்று பெயர். அவர்கள் போய் முதல் முதல்ல இறங்கி கொலம்பியாவிலும் குவாத்தமாலாவிலும் வாழைப்பழத்தை வாங்குறாங்க. தோட்டத்துக்காரங்கிட்ட இருந்து மொத்தமாக கொடுத்துருங்க, நாங்கள் அமெரிக்காவில் விற்கிறோம்னு. வாழைப்பழத்தை வாங்கி கப்பலில் எடுத்து வந்து அமெரிக்காவில் விற்பதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அதனால் சில வாழைப்பழம் அழுகிடும், சிலது வந்து கடலே தூக்கி எறியக்கூடும். அன்றாடம் பறித்த அப்பப்போ ருசியிருக்கக்கூடிய வாழைப்பழம் வேணுங்கிற ஆசை அமெரிக்காவில். குவாதமாலாவிலுடைய வாழை தோட்டங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற முதலாளிகளை அழைத்து உங்கள் தோட்டத்தை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுங்கள், நாங்கள் முன்பணம் தந்துடுறோம், குத்தகைக்கு எங்களுக்கு கொடுங்கள்னு. நாட்டினுடைய நிலத்தை எல்லாம் விவசாயிடமிருந்து வாங்குது அமெரிக்கா. 1-2 குவாதமாலாவினுடைய மொத்த நாட்டினுடைய நிலப்பரப்பில் 40% நிலத்தை அமெரிக்க கம்பெனி குத்தகைக்கு வாங்கிடுச்சு. வாங்கிட்டு நாங்களே வாழைப்பழத்தை போட்டுக்கிறோங்கிறோம். அவங்க சகிச்சுக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, வித்து காசு தர்றதை முன்கூட்டியே தரேங்கிறான், நல்லது தானே செய்கிறான், அதனால அமெரிக்காவே வரட்டும். அமெரிக்கா சொல்றது, நாங்கள் வந்து விட்டோம், நிலம் எங்கள் கையில் இருக்கிறது, விவசாயி நீங்கள் தான், நீங்களே பார்த்து விவசாயம் செய்யுங்க, உங்களுக்கு உரிய பணம் விவசாயம் செய்யலாம். அடுத்த ஆண்டு அவர்கள் திட்டமிடுறாங்க, நீங்கள் விவசாயம் செஞ்சதெல்லாம் சரி, நாங்கள் சொல்கிற வாழைப்பழத்தை போடுங்க. ஐயா, எங்கள் ஊரில் மரபாக விளையக்கூடிய பழங்களைத்தானே, அது வேணாம், எங்களுக்கு ஒரு வாழைப்பழம் என்றால் சிறியதாக இருக்கக்கூடாது, அது ஒரு வாழைப்பழத்தினுடைய நீளம் மிகப்பெரியதாக இருக்கணும். ஒருவன் 2 பழங்களுக்கு மேல் சாப்பிடக்கூடாது, அவ்வளவு பெரியதாக இருக்கணும். பழத்தினுடைய அளவு நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும். எங்கள் விஞ்ஞானிகள் எங்கள் பரிசோதனை சாலையில் செய்த விதைகளை விதையுங்கள். அதுக்கும் விவசாயி கட்டுப்படுறாங்க. இப்போ விவசாயத்தில் பெரிய பண்ணைகளை வைத்துக் கொண்டு அமெரிக்காவிற்கு பாஸ்டன் நிறுவனம் வாழைப்பழத்தை வாங்கி வாங்கி அனுப்பிட்டே இருக்கலாம். இப்போ அமெரிக்க வணிகர்களுக்கு தோணுது, ஆகா இது ஒரு கொள்ளை லாபம் சம்பாதிக்கக்கூடிய துறையாக அல்லவா இருக்கிறது, இதுக்குள்ள நாம் இறங்கக்கூடாதா என்று நினைக்கிறார். நினைப்பவர் யாரு? உலகத்தையே கபலீகரம் செய்த ராக்பல்லர் குடும்பம். அந்த ராக்பல்லருடைய பேரனுக்கு ஒரு யோசனை வருது,
நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அவன் கை உள்ள வருது. அவன் தான் யுனைடெட் பிரிட் கம்பெனி ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த நாட்டில் வாழை தோட்டங்களை எல்லாம் தன் கைவசம் வச்சுட்டு வாழை தோட்டங்களுக்கு இடையில் வரக்கூடிய போட்டியை சமாளிப்பதற்காக பாதுகாப்பு படையை அமைச்சு கொள்றோங்கிறாங்க. வாழை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எதுக்குப்பா பாதுகாப்பு படை வச்சிருக்கேன்னு யாரும் கேட்கல. இல்லைங்க, காவல் பணி இருக்கும் இல்லையா, இரவுல சுத்துவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தனியார் இராணுவத்தை காவல் படையாக அந்த நாடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வாழை தோட்டங்களை காவலுக்கு இராணுவம் நிக்குது. இராணுவம் சொல்கிறது யார் எங்கே எப்போது எதை விவசாயம் செய்யணுங்கிறதை மட்டுமல்ல, யார் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம். இந்த வாழைப்பழத்திற்காக ஆட்சி கவுக்கப்படுது. இவர்கள் விரும்பிய ஒரு பொம்மை அறிவியல் உருவாக்கப்படுறான். ஒன்று இரண்டு அல்ல, லத்தீன் அமெரிக்காவுடைய பல நாடுகளில் இந்த வாழைப்பழத்திற்காக சர்வாதிகாரிகள் அரசராக்கப்படுறாங்க, அதிபராக்கப்படுறாங்க. இப்படி செய்தால் அமெரிக்காவுக்கு பெரும் அந்த பழங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி அந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியால் கொள்ளையடிக்கப்பட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தான் முதல் முதல்ல மக்கள் எழுச்சி கொள்றாங்க. எங்க ஊர், எங்க நிலம், எங்களுடைய உரிமை, எங்களை பறித்து கொண்டு எங்க நாட்டிலே ஒரு இராணுவத்தை வைத்து அரசாட்சியை கொள்வதற்கு நீங்க யாரு கேட்கும்போது அமெரிக்கா சொல்லுது, உங்களுக்கு உதவி செய்ய வந்த நண்பன். எல்லா நேரங்களிலும் நண்பனாக நடித்து அந்த நாட்டை கபலீகரம் செய்வதுதான் அமெரிக்காவோட வேலை. அப்படிதான் அமெரிக்கா வந்து இந்த நாடுகள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொன்றுக்கும் அடித்தாங்க இல்லையா. அப்படி அமெரிக்கா கியூபாவை சுரண்டுவதற்கு கரும்பை கை வைத்தது. வாழைப்பழத்துக்கு அவர்களை கை வைப்பது போல கரும்பை கை வைப்பதற்காகத்தான் கியூபாவை பிடித்தாங்க. பிடித்தால் சர்க்கரை, அமெரிக்காவினுடைய அன்றாட தேவைக்கான அத்தனை சர்க்கரையும் கிடைச்சிடும். கியூபா மக்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை கொஞ்சம் பெட்ரோல் டீசல், கொஞ்சம் மருத்துவ உதவிகள், தேவைப்பட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசதிகளை பண்ணி தர்றது. ஆனால் பெருமளவு தனக்கு தேவையான நாட்டினுடைய சர்க்கரையை வாங்கிடணும். இப்படி கொளுத்து அமெரிக்க கம்பெனிகள் வளர்ந்துட்டு சூழல்ல பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய பெரிய ஸ்பானிய முதலாளிகள் வந்து கியூபாவை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு எதிர்ப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் கியூபாவையும் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் உறிஞ்சி தான் அமெரிக்கா வளர்ந்தது. இன்றைக்கும் கூட இந்த பல சண்டை ஓயவே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில், கொலம்பியாவினுடைய ஒரு பகுதியில் முழுக்க இராணுவம் வாழை தோட்டங்களை பாதுகாக்கிறது. இராணுவம்னா நம்ம நினைப்போம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இராணுவ சிப்பாய் போலும் கையில் அதிநவீன துப்பாக்கிகள் ஏந்திய இராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ள இராணுவ படை முகாம்கள் உள்ள வாழை தோட்டங்கள் இருக்கு. யோசித்து பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில் வாழை தோட்டங்களை பாதுகாப்பதற்காக இராணுவத்தை வச்சுட்டு படைகளை வைத்து கொண்டு பாதுகாப்பாகலான்னு அமெரிக்கா சொல்லுது, ஆமாங்க வாழை தோட்டத்தை எங்களுக்கு இப்படி தான் பாதுகாக்க தெரியும். இதுதான் நண்பர்களே முதல் முதலாக மக்கள் எழுச்சிக்கு, இடதுசாரி இயக்கங்கள் அங்கே உருவாவதற்கான ஆதார காரணம். இதை சகித்து கொண்டு போகக்கூடாது. இந்த அமெரிக்காவினுடைய வணிக ஏகாதிபத்தியத்தை ஒழித்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் உருவாச்சு. ஆனால் அதை அப்போது வரலாறு வழிகாட்டவில்லை. அப்போது வரலாறு என்ன செய்ததுன்னா, வளர விட்டது. எல்லா நேரங்களிலும் இவர்களை கொண்டு கொழுக்க விட்டது. இவங்க கொளுத்துக்கிட்டே வந்தாங்க, ஆனால் வரலாறு அமைதியாக தான் இருந்தது. ஒரு 400 ஆண்டு காலம் கியூபா வந்து இப்படி இருந்த நாட்டில் மாற்றம் வராதா என்று இந்த மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறதுல வேலை இல்லாத பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ட்ரோ பறப்பதற்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, அங்கே ஒருவர் கரும்பு தோட்டம் வைத்திருப்பார். அவருக்கு வந்து 5000 ஏக்கர் நிலம் இருக்கும். அவருடைய கரும்பு தோட்டத்தில் 20-30 குடும்பங்கள், குடும்பமே கரும்பு தோட்டத்தில் வேலை வைப்பாங்க. இவர்கள் தான் உற்பத்தி செய்வார்கள். அவன் அமெரிக்காவுக்கு வித்துருவான். ஆனால் வித்த கரும்பினுடைய உழைத்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அவர்களுக்கு ஒரு வருடத்தில் மொத்த ஊதியமே 120 நாள் ஊதியம் தான். மெத்த நாள் ஊதியம் கிடையாது, வேலை கிடையாது, குடியிருக்க வீடு கிடையாது, நிலம் அவர்களுடையது கிடையாது, எல்லாமே ஏமாற்றப்பட்டது. அப்போ இந்த மக்கள் நினைச்சாங்க, வறுமை, வேலையின்மை, அடிப்படை வசதிகள் இல்லை, இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து இல்லை, மருத்துவம் இல்லை, எந்த வசதியும் இல்லாத இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துடாதா. அப்போதான் ஒரு ஸ்பானிய போர் தொடங்குகிறது. என்னன்னா, எந்த அடிமையாக நம்மை வைத்திருக்கிறார்களோ அவர்களை விரட்டி அடிப்போம். இந்த குரலை கொடுப்பவன் முதல்ல அந்த மக்களை விழிச்சுகிற இந்த குரலை கொடுத்தவன் ஒரு கவிஞன். நம்ம ஊரில் ஒரு கவிஞர் பாரதியார் வந்து எப்படி ஒரு இந்திய சுதந்திர போருக்கு ஒரு பெரிய குரலை கொடுத்தாரோ, அப்படி கியூபாவினுடைய அந்த விடுதலை குரலை முதலில் ஒழித்தவன் வந்து ஹோசே மார்த்திங்கிற ஒரு கவிஞர். காஸ்ட்ரோ சொல்றாரு, என்னை உருவாக்கிய ஒரு ஆளுமை மார்த்தி தான். நான் மார்த்தியை படித்த பிறகுதான் புரட்சிகர இயக்கங்களில் புரட்சிகர சிந்தனைக்கு தூண்டப்பட்டேன். ஒரு எழுத்தாளனோ கலைஞனோ வெறுமனாக எழுதிவிட்டு போவதை மட்டும் தன் வேலையாக செய்யல, ஒரு தேசத்தை எழுச்சியுற செய்கிறான். அப்படி எழுச்சியுற செய்யறவுடைய கவிஞராக ஹோசே மார்த்தி இருக்கிறார். புரட்சிகர சிந்தனைகளை மக்கள் மனதில் தன் பாடல்களால் உருவாக்குகிறார்கள்.
பாடல்கள் வழியாக மக்கள் எழுச்சி கொள்றாங்க. ஒரு போர் நடக்கிறது, போரில் லோசே மார்த்து கொல்லப்படுறாரு. ஆனால் அவருடைய சாவு எண்ணிக்கையற்ற வீரர்களை, எண்ணிக்கையற்ற போராளிகளை உருவாக்கிது. அப்ப ஒரு உள்நாட்டு போர், அந்த போருக்கு அப்புறம் நடந்த அரசியல் மாற்றங்கள். இப்ப மக்கள் நினைச்சாங்க கியூபால நமக்கு விடிவு காலம் வந்து விட்டது, இனிமேல் நாம தான் நம்மளை ஆள போறோம். அந்த ஸ்பானிய முதலாளிகள் கிடையாது, அவருடைய அராஜகங்கள் கிடையாது. இந்த முதலாளிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லா முதலாளிகளும் கையில ஒரு வேட்டை துப்பாக்கி உண்டு. இந்த வேட்டை துப்பாக்கி ஆடு மாடு முயல்களை வேட்டையாடுவதற்கு அல்ல, அடிமைகளை வேட்டையாடுவதற்கு. எந்த ஒரு கரும்பு தோட்டத்தில் கூடிய அடிமை தன்னுடைய வேலை பிடிக்கலை என்று ஓடிவிட்டாலும் அவனை சுடுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருந்தது, ஒரு சட்டமும் கேட்காது. இன்னொன்று, அப்படி ஓடி பிடிபட்ட அடிமைகளை இரும்பால் அவன் உடம்புல கோடு போட்டுவாங்க, இவன் தப்பி ஓடிய அடிமை என்று. இன்னொரு இடத்துல போய் அவன் வேலைக்கு போகவே முடியாது, அவனை பிடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த நிலையிலிருந்து நமக்கு விடிவு காலம் வந்து விட்டதே அப்படின்னு நினைச்சாங்க. இப்பதான் அமெரிக்கா வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு தந்திரத்தை கையாண்டது என்னன்னா, நானும் உங்க நண்பன் தான், உங்களோட விடுதலைக்கு நாங்கள் கூட நிக்க மாட்டோமா, ஆனால் நாங்கள் சொல்வதை நீங்கள் உங்களுடைய அதிபராக வையுங்க. எல்லா நேரங்களிலும் நண்பர்களே, நாம அமெரிக்கா ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்கிறதுக்காக அது சரி என்று வாதிட முடியாது. அமெரிக்க நிலைப்பாடுகள் எல்லா நேரத்திலையும் கேள்விக்கும் விவாதத்துக்கும் உரியதுதான். அப்படிதான் அவர்கள் வந்து இந்த நேற்றத்துக்குள்ளே வராங்க. அவர்கள் விரும்பிய ஒருவரை சப்போர்ட் பண்றாங்க, அதிபராக மாத்துறாங்க. பாடிஸ்டா அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு பொம்மை நாயகன் வந்து கியூபாவுக்கு அதிபராக வர்றான். இந்த சூழல்ல கியூபாவினுடைய ஒரு தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கரும்பு தோட்ட அதிபருக்கு 6 பிள்ளைகள். அந்த கரும்பு தோட்ட அதிபர் எப்படிப்பட்டவர், ரொம்ப முன்கோபி, பணக்காரர், கையில சாட்டை வைத்து அடிக்கக்கூடியவர். அவருக்கு அவருடைய மனைவி இருக்கிறார், ஆனால் அந்த பண்ணையிலே வேலை பார்த்த ஒரு சமயக்கார பெண், அந்த சமயக்கார பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டது. அந்த சமயக்கார பெண்ணுடைய மகன்தான் பிடல் காஸ்ட்ரோ. அவருக்கு தன்னுடைய பிறப்புக்குரிய உரிமையே அளிக்கப்படலை, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை கல்யாணமே பண்ணிக்கல. ஆனால் அம்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அம்மா போராட்ட குணமிக்கவர். காஸ்ட்ரோ சொல்றாரு, நான் கொரிலாவாக தலைமறைவு காலகட்டத்திலும் கூட என் அம்மாவை சந்திக்க விரும்பினேன், ஏனென்றால் என் மன உறுதி அவரிடமிருந்து பெற்றது. அவர் போயிறார், போகும்போது எச்சரிக்கை பண்றாங்க, ஐயா உங்களை தேடி ராணுவம் அலைகிறது, நீங்க வெளியே போனா உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் என் தாயை பார்க்க செல்கிற நேரத்தில் கட்டாயம் என்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, அந்த மன உறுதியை கொஞ்சம் பெற்றுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க. இவர்கள் போராடி தான் எந்த வீட்டில் வேலை பார்த்தோமோ அவரை திருமணம் செய்து கொள்ள வைக்கிறாங்க. என்னுடைய என்னை திருமணம் செய்து கொள், என் பிள்ளைகளை அங்கீகாரம். அப்படி 6 பிள்ளைகள், அந்த 6 பிள்ளைகளில் ஒருவர் தான் இவர். அவங்க பின்னாலதான் அவருக்கு காஸ்ட்ரோங்கிற பட்டம் அவங்க அப்பா வழியா கிடைக்கிது, அவரை அம்மாவை திருமணம் செய்து கொண்டதால். ஆனால் சிறு வயதில் இவரும் இவருடைய சகோதரர்களும், அவங்க அப்பா பணக்காரர், கரும்பு தோட்டத்தின் அதிபர், அதனால நல்ல பள்ளியில ஜெசுவிட் பள்ளியில படிக்கிறதுக்காக அனுமதிக்கப்படுறார். பள்ளியில சேர்க்கும் போது அங்க படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சாதாரண கரும்பு தோட்டத்துடைய கூலிகள், ஆனால் இவர்கள் மட்டும்தான் பணக்கார வீட்டு பிள்ளைகள். அப்பவே காஸ்ட்ரோவுக்கு ஒரு குணம் இருக்கிறது, என்ன என்றால் யாராவது கேட்டா வகுப்புல ஆசிரியர்கள் இருந்து கேட்பாங்க இல்லையா, நீ யாருடைய பையன் என்று. யாருடைய பையன் என்று கேட்கும் போது காஸ்ட்ரோ ஒரு தடவை கூட தன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்ல மாட்டாராம். எதுக்குன்னா, என்னுடைய அப்பா ஒரு பணக்காரன், நான் பணக்காரனுடைய பிள்ளை என்று சொல்ல விரும்பவில்லை, என் தாத்தா ஒரு கூலி, நான் அந்த கூலியினுடைய பேரன் என்றுதான் சொல்லுவேன், நான் அவருடைய பேரன் என்று சொல்லிக்கொள்ளத்தான் விரும்புகிறேனே தவிர பணக்காரனுடைய மகனாக இந்த பள்ளியில. ஆனால் முன்கோபி, அம்மாவை போலவே பிடிவாதமானவர். காஸ்ட்ரோ சொல்றாரு, துப்பாக்கிகளோடு எனக்கு இருக்கக்கூடிய சிநேகம் என்பது கொரிலா யுத்தத்தில் ஏற்பட்டதில்லை, 5 வயதிலேயே வீட்டில் துப்பாக்கி வைத்து விளையாடக்கூடியவன் நான். நான் பலமுறை என் அம்மாவே துப்பாக்கி எடுத்து போய் மிரட்டியிருக்கேன். அவங்க அம்மாவே அவங்க நேர்காணல சொல்றாங்க, அந்த பையன் தான் விரும்பியதை படிக்க அனுமதிக்காவிட்டால் என்னை சுற்றுவேன் சொல்றான். அவன் அப்படி செய்யக்கூடியவன் என்று எனக்கு தெரியும், அந்த மனதிடம் அந்த பையனுக்கு இருக்கிறது. இவரை பள்ளியில் சேர்க்கிறாங்க. பள்ளியில ஒருவன் வந்து சவாலுக்காக சொல்கிறான், இந்த கட்டடத்து மேல இருந்து கீழே குதிச்சிரு, நான் உனக்கு போட்டியில ஜெயிச்சிருவேன்னு சொல்றேன் அப்படின்னு. காஸ்ட்ரோ சொல்றாரு, அப்படி குதிச்சா என்ன கிடைக்கும், குதிச்சு பாரு, அப்படி குதிச்சு இது வரைக்கும் யாரும் பணங்க செஞ்சதில்லை அப்படின்னு. மறுநிமிடம் கண்ணை முடிட்டு மேல இருந்து கீழே குதிக்கிறார், கால் உடைகிறது. பள்ளியே திட்டும் போது அவர் சொல்றாரு, ஒருவன் ஒன்றை எனக்கு சவாலாக அழைத்தால் அந்த சவாலை சந்திப்பேன், அந்த சவாலை நான் ஜெயித்து காட்டுவேன். இந்த காஸ்ட்ரோனுடைய தலையான சிறந்த பண்புகளில் ஒரு பண்பாக அந்த கட்டுரையில், இந்த புத்தகத்தில் அந்த கட்டுரை இருக்கு, குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, தோல்வி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் அவர் தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணிந்து போகிறவன் தான் தலைவர்னு சொல்லுவாங்க. காஸ்ட்ரோ சொல்றாரு, தோல்வியை ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன், வெற்றி மட்டும்தான் என் சரித்திரம்,
தோல்வி என்பது தற்காலிகமானது. இந்த தோல்வியை எதிர்கொள்வேன், கடந்து செல்வேன், திரும்ப வருவேன். ஆனால் ஒருபோதும் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இது அவருக்கு பள்ளி வயதிலேயே தொடங்குது. பள்ளி வயதிலே அவர் சொல்றாரு, நான் விரும்பியதைத்தான் கற்றேன், நான் விரும்பியபடிதான் வாழ்வேன். அதே நேரத்தில் என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா அன்புக்காக நட்பிற்காக நான் கூடையே நிற்பேன். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்னாவே படிக்கிறாங்க. அவர் சகோதரனோடு எல்லா நேரங்களிலும் வாஞ்சியோட இருக்கிறார். இப்ப கூட அவருடைய சகோதரர் தான் இந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கிறார். உடனே நம்ம நினைச்சிடலாம் ஒரு குடும்ப அரசியலா அப்படின்னு. குடும்ப அரசியல் இல்ல, அவர் தான் அரசியல் வழிகாட்டியே. இந்த அண்ணன் ஒரு தம்பியை போராளியாக உருவாக்கி தன்னுடைய தம்பி ஒரு தேசத்தினுடைய அதிபராகும் போதும் கூட கூடவே தான் இருக்கிறார். உடன் பணியாற்றுகிறார், அரசியல் சித்தாந்தங்களை வைத்து தருகிறார், செயல் பணிகளை செஞ்சு பார்க்கிறாரு. கியூபாவில் மட்டும் என்ன தெரியுமா நண்பர்களே, அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் வாரம் ஒரு நாள் மக்கள் சேவை கட்டாயம் செஞ்சாகணும். மக்கள் சேவைனா என்ன, ஊரை சுற்றி பார்ப்பதல்ல, விவசாய பணிகளில் வேலை செய்யணும், பண்ணைகளில் போய் வேலை செய்யணும், கூலிகளோடு சேர்ந்து ஒன்றாக நீங்கள் அந்த களத்தில் ஈடுபடணும். இந்த பணியை செய்யாத எவரும் அங்க அமைச்சராக இருக்க முடியாது. எந்த அதிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் பணியில் ஈடுபடணும். அப்படி காஸ்ட்ரோவினுடைய சகோதரரும் அந்த நாட்டினுடைய எல்லா பணிகளையும் ஈடுபட்டவர் தான். இப்படி இவர்கள் படித்து வளரும் போது சட்டம் படிக்க நினைக்கிறார். எதுக்கு சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறார்னா, அன்று சட்டம் படிப்பவர்கள் தான் அரசியலுக்குள் நுழைவார்கள், சட்டம் படிப்பவர்கள் தான் மாற்றங்களை உருவாக்குவார்கள். இன்றும் கூட சட்டம் படித்த நமது தோழர் போன்ற பொதுவுடைமைவாதிகள் தான் மக்கள் சேவைக்கு முக்கியமாக இருக்கிறாங்க. காரணம், சட்டம் படிக்கும் போதுதான் அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையை ஆய்ந்து அறிய, விவாதிக்க, சட்டமாக மாற்ற, நீதிக்காக குரல் கொடுக்க முடிகிறது. அப்படி நீதிக்காக குரல் கொடுக்கிறதுக்கு ஹவானா பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறார். அவர் படிக்கிற காலகட்டத்தில் பல்கலைக்கழகம்னா எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கெல்லாம் கல்வி என்றால் எப்படி இருக்குன்னா, கல்வி என்றால் காசு கொடுத்து வாங்குகிற பொருள். அங்கே போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்குறோம், நம்ம பிள்ளை கோல்டு மெடல் வாங்கினா போதும், அவன் அதிகாரி ஆகணும், கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் நினைக்கிறோம். ஆனால் அன்று பல்கலைக்கழகம் அப்படி இருக்கல. பல்கலைக்கழகம்னா எப்படி இருக்குன்னா, அங்கே காரசாரமான அரசியல், சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனையை பற்றி மாணவர்கள் வாதிப்பாங்க, போராடுவாங்க. அன்றாடம் ஒரு மாணவர் கிளர்ச்சி போராட்டம் ஊர்வலம் நடக்கும். காஸ்ட்ரோ சொல்றாரு, சில வேளைகளில் நாங்கள் துப்பாக்கிகளோடு தான் அந்த கல்லூரியில் படித்தோம். ஏன் அப்படின்னா, ஒன்று தற்காத்துக் கொள்ள, இன்னொன்று எதிரியை நாங்கள் மிரட்டுவதற்கு, இரண்டிற்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிற அளவுக்கு அரசியல் கொந்தளிப்பு மிக்க ஒரு காலத்தெல்லாம் படிக்கிறார். அப்படி படிக்கும் போது அவருக்கு அன்று முதல்ல தோன்றிய பிரச்சனையே என்னன்னா, இவ்வளவு வளமை இருக்கக்கூடிய, இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கியூபா ஏன் அடிமைப்பட்டு கிடக்கு? ஏன் இந்த கியூபாவில் அரசியல் மாற்றமே வரமாட்டேங்க? ஒருவரிடமிருந்து தப்பி இன்னொருவர், அவன் மோசம் நினைச்சா இவன் அதோட மோசமா இருக்கான். இதை தவிர இந்த மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது. அரசியலில் ஈடுபடணும், அரசியலில் வந்து மாற்றத்தை உருவாக்கணும். ஆனால் இவர் ஒரு சட்டம் படித்த வக்கீல், இவருக்கு வந்து பெரிய கேஸ் வரல, சம்பாதிக்கிற ஆள் இல்லை, சம்பாதிப்பதற்காக எந்த முயற்சியும் ஈடுபடாதவரும் கூட. இந்த நேரத்தில் தான் காஸ்ட்ரோவுக்கும் ஒரு காதல் வருது. நம்ம நினைக்கிறோம் காஸ்ட்ரோ ஒரு பெரிய புரட்சியாளர், ஒரு தேசத்துக்கே வழிகாட்டியவர் என்றால், இவங்கெல்லாமே வந்து மென்னுணர்ச்சிகளே இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் கரடுமுரடாக இருப்பார்கள். உலகிலேயே காதலுக்காகவும் காதல் கீதங்களை கேட்பதற்காகவும் அதிக நேரங்களை செலவிட்ட ஒரு தலைவரும் காஸ்ட்ரோ தான். காஸ்ட்ரோ வந்து தத்துவம் படிக்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறார். காதலிக்கும் போது அப்ப கூட அந்த பெண்ணுடைய அப்பா யாருன்னு கேட்கிறார். அவளுடைய அப்பா ஒரு பெரிய பிரமுகர். அவள் சொல்றா, காஸ்ட்ரோ நீ வேலையே செய்ய வேண்டாம், என்னை திருமணம் செய்து கொள், நீ ஒரு சட்டம் படித்தான் வழக்கறிஞராக அமெரிக்காவுக்கு போ, நானும் வர்றேன், ஒரு வீட்டு எடுத்து தங்கி அமெரிக்காவில் நாம் வந்து மிக நிறைய சம்பாதிக்கலாம், வாழலாம் அப்படின்னு. அந்த வயது காஸ்ட்ரோவுக்கும் தோன்றுகிறது, அழகான பெண், திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் ஒரு குடும்பத்தை நடத்தலாம் தானே, போராட்டம் புரட்சி எல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு அவரும் ஒரு சராசரி இளைஞனை போல தான் அன்னைக்கு சிந்திக்கிறாரு. அமெரிக்காவுக்கு போறார். அமெரிக்காவுக்கு இந்த மனைவியோடு ஹனிமூன் போறார். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர் ஸ்பானிய மொழி கற்றவர். அந்த கியூபாவிலே ஸ்பானிய மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கு. அமெரிக்காவுக்கு போகிற இடத்துல அவர் மனைவி சொல்றா, ஆங்கிலம் தெரியாவிட்டால் அமெரிக்காவில் எப்படி இருப்பேன். அவர் கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்கிறார். எதை செய்தாலும் காஸ்ட்ரோ தீவிரமாக செய்வார் என்பதற்கு அவர் உதாரணம், ஒரு நாளைக்கு 200 சொற்கள் என்ற விதத்தில் 10 நாட்களுக்குள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அளவுக்கு அவர் கற்றுக்கிட்டார். அமெரிக்காவில் போயிடணும்னே ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிக்கிறார். அவர் மனைவி சொல்றா, எதுலையுமே ஏன் காஸ்ட்ரோ இவ்வளவு தீவிரமாக ஈடுபடுகிறேன். அவர் சொல்றாரு, நான் எதை நம்புகிறேனோ அதுக்கு நான் 100% தீவிரமாக என்னை ஒப்புக்கொடுப்பவன். நான் அப்படித்தான் இன்றைக்கு ஆங்கிலமும் கற்றுக்கொண்டேன். கத்துக்கிட்டு வசதியானவராக இருக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் நாட்டின் அரசியல் அவரை வசதியான ஆளாக, சுயநலத்தோடு வாழ்பவனாக மட்டும் இருக்க வேணாம்னு அழைக்குது. திருப்பி வர்றார். திருப்பி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும்னா அரசியலில் நேரடியாக களம் காணணும், தேர்தலில் நிற்கணும்,
தேர்தலில் நிற்கிறது தான் இவருக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு மருமகன், பிரமுகருடைய மருமகன், சீட்டெல்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த ஆண்டு அந்த தேர்தலை நடத்த விடாமல் பாடிஸ்டாங்கிற அந்த சர்வாதிகாரி தேர்தலை நடத்த விடாமல் இருந்தான். ஏன்னா நடத்தினால் அவனுக்கு எதிராக இருக்கும், ராணுவ ஆட்சி தான் அங்கே அமரணும்னு ராணுவ ஆட்சி வருது. பாடிஸ்டாக்கு எதிராக கிளர்ந்தள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டார் காஸ்ட்ரோ. வரலாறு ஒரு நாயகனை உருவாக்கும் போது அவனுக்கு உருவாவதற்கான அந்த தருணத்தை தரும் என்று சொன்னேன் இல்லையா, அந்த தருணம் தான் அந்த பாடிஸ்டா இவரை தேர்தலில் நிற்க விடாமல் தள்ளி ராணுவ ஆட்சி அமைத்த உடனே இவர் முடிவிருந்தார். முழு நேர இனிமையான அரசியல்வாதி, முழு நேர கிளர்ச்சியாளன், முழு நேர புரட்சியாளன், மக்களை திரட்டி இந்த பாடிஸ்டானுடைய ராணுவ ஆட்சிக்கு எதிராக போரிடுவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ணிய போது இவர் தனிநபர், இவர் பின்னாடி ஒரு கொரில்லா படை கிடையாது, ஒரு பெரிய இடதுசாரி அமைப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை நம்பி அவருடைய நண்பர்களை தவிர யாருமே இல்லை, பணம் வசதி எதுவுமே இல்லை. ஆனால் காஸ்ட்ரோவிடம் ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது, என்னன்னா நான் கண்டிப்பாக இந்த அரசை வீழ்த்த முடியும். வீழ்த்துவது என்பதற்கு அறிகுறி என்ன, அவர்கள் ராணுவத்தை தானே தன்னுடைய மையமாக வைத்திருக்கிறார்கள். அந்த மன்காட்டா ராணுவ முகாமை நாம் படை கொண்டு தாக்குவோம். ஆனால் இவர்கிட்ட ஏது படை, இவர்களே ஆயுதம் தயாரிக்கிறார்கள், இவர்களே வீரர்களை உருவாக்குகிறார்கள். ரொம்ப சொற்பம், ஒரு 120 வீரர்களை தயாரிச்சுட்டு சாண்டியாகோங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த மன்காட்டாங்கிற அந்த படைத்தளத்தை தாக்குவதற்காக போறாங்க. ஒரு படை முதல் முதலாக ஒரு பெரிய ராணுவத்தினுடைய படைத்தளத்தை தாக்குவதற்கு இளைஞர்கள் கையில் துப்பாக்கியோட போறாங்க. அவர்கள் பின்னாளில் தான் கொரில்லாக்கள், அந்நாளில் கொரில்லா இல்லை, சாதாரண புரட்சிகர இளைஞர்கள் தான். அவங்க போயிட்டு அப்போ ஒரு அறத்தை கை கொள்றாங்க, என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை கொல்வது அல்ல நம்முடைய நோக்கம், இந்த முகாமை கைப்பற்றுவது தான் நம்முடைய நோக்கம். அதிகாரத்துக்கு எதிராக தான் நாம் போரிடுகிறோமே தவிர தனிநபர்களுக்காக அல்ல. இன்னொன்று, இந்த படை முகாமை தாக்கி அரசனுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புறதுக்கு முன்பாக வானொலி நிலையத்தை தாக்கி அதை நம் கைவசம் எடுத்துட்டு ரேடியோவில் அறிவிச்சிடலாம், தேசமே எங்கள் கையில் இருக்கிறது, இனி புரட்சி தான் வாழ்க்கை, புரட்சியை நோக்கி வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்க மக்கள். ஆனால் அதை செய்யவில்லை. அங்கதான் காஸ்ட்ரோ சொல்றாரு, ஒரு புரட்சியை செய்து காட்டிவிட்டுத்தான் அதை அறிவிக்க வேண்டுமே தவிர அறிவித்து விட்டு புரட்சிக்காக ஆள் கூப்பிடக்கூடாது. நான் செய்து காட்டுபவன், நான் நேரடியாக செய்து காட்ட போயிறேன். இவரும் இவருடைய வீரர்களும் 120 பேர் ஒன்று சேர்ந்து இரவெல்லாம் அந்த மன்காட்டா படைமுகத்தில் காத்திருக்காங்க. அது ஒரு சின்ன படைத்தளம், ராணுவ குடியிருப்பு, உள்ளே ராணுவ அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கான பயிற்சி முகாம் நடக்கிறது, ஆயுத சாலை இருக்கு. இதை இவர்கள் தாக்க முற்படும் போது காஸ்ட்ரோ சொல்றாரு, விடிகாலை 5:30 மணிக்கு தாக்குவோம், அந்த நேரம் தான் படைவீரர்கள் எழுந்து கொள்வார்கள், பயிற்சிகள் ஆரம்பிக்கும், ஆரம்பிக்க நேரம் தாக்குவோங்கிறாங்க, தாக்குகிறார்கள். ஆனால் இவர்கள் பயிற்சி இல்லாத வீரர்கள், அவர்களோ பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள். இன்னொன்று, இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களைப் போல 10 மடங்கு ஆயுதம் உள்ளவர்கள் உள்ள, இவர்கள் தோற்று விடுவார்கள் தெரிந்தாலும் போராட்டம் பெரியதுங்கிறதுக்காக உள்ள இறங்கினவங்க போராடுகிறார்கள். போராடி அந்த மன்காட்டாவினுடைய படைத்தளத்திலேயே இவர்களுடைய முயற்சி தோற்கடிக்கப்படுது. உடன் வந்த நண்பர்கள் கொல்லப்படுகிறார்கள், 15 பேர் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். காஸ்ட்ரோ உட்பட அத்தனை பேருமே கைது செய்யப்படுறாங்க, சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறாங்க. 15 ஆண்டு காலம் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்குகிறது. அந்த தண்டனையின் போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும்போது அவருக்காக வாதிடுவதற்கு அந்த நாட்டில் பெரிய வழக்கறிஞர்கள் வரும்போது காஸ்ட்ரோ சொன்னார், நானே என் தரப்பு வாதத்தை எடுத்து முன்வைக்கிறேன், அதுதான் அந்த புகழ்பெற்ற வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிற உரை. அந்த வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிற உரை வெறுமனான ஒரு உரை அல்ல, ஒரு வரலாற்று பிரகடனம். தான் ஆட்சிக்கு வந்தால், புரட்சியால் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அந்த அரசாங்கம் எதையெல்லாம் செய்யும், எப்படி நடந்து கொள்ளும். இன்னொன்று, புரட்சி செய்வதற்கான உரிமை என்பது ஒரு தனி நபருக்கு இருக்கிறதா இல்லையா என்ற அத்தனையுமே நீதிமன்றத்தில் காஸ்ட்ரோ சொல்றார். ஆச்சரியமாக இருக்கும், இந்த காஸ்ட்ரோவினுடைய நீதிமன்ற உரையை கேட்கும் போது இந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஒருவர் இவ்வளவு வாதங்களை எடுத்து சொல்கிறார் என்றால் அவர் இவ்வளவு இந்த சிந்தனை பயப்பட்டிருப்பார், எவ்வளவு விஷயங்களை நடைமுறையாக. அங்கே அவர் போரிடும் போது அவர் சொல்றாரு, தன்னுடைய ஒரு குற்றத்தை கூட அவர் வந்து மறைக்கவே இல்லை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் பலருக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது, போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது போராடிட்டு அங்கே போய் நீதிமன்றத்தில் நான் கலந்து கொள்ளலைங்க, சூழலால் அப்படி செஞ்சேன், நெருக்கடியால் அப்படி செய்தேன்னு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுவாங்க. இவர் மன்னிப்பு கேட்கல, நான் விரும்பிதான் செய்தேன். மன்காட்டா படைத்தளத்தை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் தாக்கினோம். ஆனால் அந்த திட்டம் என்பது தனிநபருக்கு எதிரான திட்டம் அல்ல, இந்த அரசை இதனுடைய சர்வாதிகாரத்தை வீழ்த்தணும் என்பதற்காகவே நாங்கள் இந்த திட்டத்தை செய்தோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏன் அப்படி செய்தோன்னு ஏன் இந்த கோர்ட்டுகளை கேட்க மாட்டேங்குது, நாங்கள் வந்து ஒரு படை வீரர்களை திரட்டி வந்து சதி வேலை செய்தோம்னு சொல்றேன், ஏன் இந்த சதியை செய்யும் அளவுக்கு எங்களை தள்ளுனீங்க,
முதல் குற்றம் என்று அரசாங்கத்துக்கு சொல்றாரு, வேலை இல்லாமல் இத்தனை ஆயிரம் மக்களை வைத்துக் கொண்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு குற்றமாகவே தெரியலையா? என்றைக்காவது இந்த அரசாங்கம் இத்தனை ஆயிரம் பேரை வேலை இல்லாமல் வைத்திருப்பதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு சுட்டி காட்டணும் தானே, அதுக்குத்தான் இந்த தாக்குதல். இவ்வளவு நிலமற்ற விவசாயிகளை, இவ்வளவு கூலிகளை, இவ்வளவு சாதாரண மக்களை அடிமைகளாக நடத்துகிறீர்களே, எதற்கு எதிராக தான் எங்கள் தாக்குதல்? ஒரு அடிப்படை மருத்துவத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு தேசத்தில் நோயாளிகளாக இத்தனை பேர் சாகிறார்களே, அவர்களுக்காக தான் எங்களுடைய தாக்குதல். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய்விடலாம், எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று மட்டுமே சுய சிந்தனை உள்ளாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார். என்ன ஆச்சரியம் என்றால், எதையெல்லாம் காஸ்ட்ரோ அந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய பட்டியலில் தன்னுடைய கோரிக்கையாக வைத்தாரோ அத்தனையுமே அவர் பதவிக்கு வந்து செய்திருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி பார்த்தா ஒரு தலைவன் தான் உருவாகிற காலகட்டத்திலேயே திட்டங்களை உருவாக்கி அதனுடைய முதல் தாக்குதலின் போதே எல்லா வழிமுறைகளையும் மனதில் உருவாக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக செயல்படுத்த தருணம் வருவதை காத்திருக்கிறார். அதனாலதான் அவரால் சொல்ல முடியுது, வரலாறு என்னை விடுதலை செய்யும். வரலாறு எப்படி ஒரு மனிதனை விடுதலை செய்யும்? வரலாறு ஒரு விஷயத்தில் நேர்மையானது என்ன என்றால், ஒருவனை துரோகி என்றோ அல்லது சதிகாரன் என்றோ தீவிரவாதி என்றோ ஆட்சியாளர்கள் அடையாளம் காட்டும் போதெல்லாம் அது சொல்லுது, உண்மை எதுவோ அதுதான் வெல்லும். பிரிட்டிஷ்காரங்களோட காலகட்டத்தில் பகத்சிங் ஒரு தீவிரவாதி, இன்று அவன் ஒரு தேச போராளி. அப்ப யார் தீவிரவாதிங்கிறத யார் முடிவு பண்ணான்னா அதிகாரம் தான் முடிவு பண்ணுது. அரிஸ்டாட்டிலினுடைய இதான் சொல்லுவாங்க, அரசாங்கம் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அதுக்கான காரணத்தை அதுவே கண்டுபிடிச்சிடணும், நீங்க தப்பு பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுவே அதுக்கான கதையை கண்டுபிடிச்சிடணும். இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு சாமானியர்களுடைய போராட்டம் வெல்லுங்கிறது தான் உலகம் சொல்லுகிற கதை. ஜப்பானில் ஒரு எழுத்தாளர், அவர் பேரு ஹருக்கி முராகமி அப்படின்னு, அவர் ஒரு கதை சொல்றார். ஒரு பெரிய சுவர், இந்த சுவருக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் இந்த பக்கம் வர பார்க்கிறார்கள், இந்த பக்கம் இருக்கிறவர்கள் அந்த பக்கம் வர பார்க்கிறாங்க, சுவர் தடையாக இருக்கு, சுவரை யாராலும் உடைக்கவே முடியவில்லை. ஒரு நாள் ஒரு முட்டை, சாதாரண நம்ம சாப்பிட்ற முட்டை இருக்குல்ல, ஒரு முட்டை நினைக்குது நாம ஓதி இந்த சுவரை உடைச்சிடக்கூடாதா என்ன அப்படின்னு. பக்கத்தில் கூட இன்னொரு முட்டை கேட்குது, முட்டாளாக இருக்கிறேயே சுவரில் மோதினா நீ தான் உடைஞ்சிருவே அப்படின்னு. பரவாயில்ல, நான் உடைந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் அதிகாரத்துக்கு எதிராக தானே என் தலையை மோதி உடைக்கிறேன், பரவாயில்ல மோதுறேன்னு ஓடி போய் அந்த முட்டை சோரலும் மோது மோதி உடைந்து வழிந்து போயிருது. எல்லாரும் சிரிக்கிறாங்க, முட்டாள்தனமான யோசனை இல்லையா, ஒரு முட்டை மோதி ஒரு சோர் எப்படி உடையும். இன்னொரு முட்டை சொல்லுது, இல்லை அது சொன்னது நியாயம்தான், நானும் போய் மோத போறேன், எனவையும் அதே மாதிரி நான் பலி கொடுத்து கொள்ள போறேன்னு அடுத்த முட்டையும் போய் அதே போல சோரில் மோது. இரண்டு முட்டைகள் மோதியதை பார்த்த உடனே அங்கிருந்த முட்டைகள் பாதி எழுந்து போய் தானே தன் மோது. ஆனால் எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க, அந்த சுவர் உடையாது உடையாது. ஆனால் முட்டைகள் அந்த முயற்சியில தோல்வியடையவே இல்லை, தினமும் மோதிக்கிட்டே இருக்கு, தினமும் 100 முட்டைகள் அது முன்னாடி வரும் சுவரில் மோதும். ஒரு நாள் கடைசியில் ஒரே ஒரு முட்டை ஏறி உடைந்த உடனே சுவர் உடைஞ்சு ரெண்டாயிருச்சு. அப்ப முட்டைகள் சொல்லியது, உடைக்க முடியாது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை, தொடர்ந்த போராட்டம் தான் தேவை. தொடர்ந்து முட்டைகள் போராடினால் கூட ஒரு கற்சுவரை உடைத்து விட முடியும் என்பதுதான் வரலாறு காட்டுகிற உண்மை. வரலாறு அங்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சாதாரண முட்டை தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதுன்னு நினைக்காதீங்க, அது எல்லாமே தியாகம், அது அத்தனையும் தியாகிகளாக கொண்டாடப்படும். ஆக வரலாறு தன்னை விடுதலை செய்யும் என்று நம்புகிறவராக காஸ்ட்ரோ இருக்கிறார்னா அதுக்கு காரணம் காஸ்ட்ரோவினிடம் வரலாற்று மீதான தெளிவு, இன்னொன்று தான் ஒரு வரலாற்று நாயகன் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த காரியம் அந்த தேச வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அவருக்கு தெரியும். இவரை கண்டு இவருடைய இந்த 120 பேர், அதுல பாதி பேரை பாடிஸ்டா பண்ணிட்டான், பாதி பேரை ஜெயிலதுக்கு போட்டான், ஆனால் இவர்களை அம்னஸ்டிங்கிற அந்த நீதிமன்றம் தலையிட்டு விசாரித்து இவர்களை வெளியே விட்டது. வெளியே வந்த காஸ்ட்ரோவை கொல்வதற்காக முயற்சி நடந்தது. ஒரு நபரை கொல்வதற்காக, அதிலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு போராளியை கொல்வதற்காக எல்லா நாடுகளையும் முயற்சி பண்ணுவாங்க. இதில் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணியது. காஸ்ட்ரோவை கொல்வதற்கு மட்டும் இதுவரைக்கும் எவ்வளவு சதி நடந்திருக்கு நினைக்கிறீங்க? 634 முறை அவரை கொல்வதற்கான சதி நடந்திருக்கு. என்னெல்லாம் சதி பண்ணுவான் அப்படின்னா, காஸ்ட்ரோ சுருட்டு பிடிக்கக்கூடியவர், அவருக்கு எப்போதுமே சுருட்டு பிடிக்க பிடிக்கும். அவருடைய சுருட்டுக்குள்ளே ஒரு பாமை வைத்து அவர் குடிக்கிற சுருட்டில் ஒன்றாக அதை கலந்து கொடுத்துறாங்க. எல்லா நாளுமே அவர் சுருட்டை குடிப்பதற்கு முன்பு அதனுடைய முனையை கத்திரிக்கோளால் வெட்டி விட்டு தான் குடிப்பார். அன்றைக்கு கரெக்டாக முனையை வெட்டும் போது உள்ளே இருந்த திரியை பார்த்து தூக்கிப்பட்டார். 634 சதிகளிலுமே அவர் தப்பி இருக்கிறார் என்றால் அவரை வரலாறு தானே நண்பர்களே வாழ வைக்கிறது.
இதுல ஒரு முறை அவருடைய மனைவி அந்த முதல்ல ஒரு காதலின்னு சொன்ன இல்லையா, அவளை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தார். இரண்டாவது முறையாக அவர் சிறைக்கு போயிருக்கும் போது சிறையில் இருந்தபடியே ஒரு அன்றையே இந்த மாதிரி சோசியலிசம் பேசுகிற சமத்துவம் பேசுகிற ஒரு பெண்ணோடு சிநேகம் ஏற்பட்டு அவளோடு காதல் வயப்பட்டார் காஸ்ட்ரோ. முதல் மனைவிக்கு தெரிஞ்சவனே முதல் மனைவி நான் ஒன்று உறவே வேணாம் என்று துண்டித்து விட்டு காஸ்ட்ரோவுக்கு யார் எதிரியோ அவரோடு நண்பராகி அமெரிக்கா கிட்டார். போனதும் இல்லாமல் காஸ்ட்ரோவை கொல்வதற்காக சதி செய்கிறா. என்னுடைய உதட்டில் நான் நஞ்சை தடவிக்கொண்டு காஸ்ட்ரோவை திரும்ப போய் சந்திக்கிறேன். காஸ்ட்ரோவுக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்கிறேன், அதுதான் கடைசி முத்தம். இந்த ஒரு முத்தம் போதும் காஸ்ட்ரோ செத்துருவாரு. அமெரிக்கா எப்படியெல்லாம் திட்டமிட்டு பாருங்க, ஒரு ஆளை கொல்லணுங்கிறதுக்கு அவருடைய மனைவியை அழைத்து வஞ்சகம் பண்ணி உதட்டில் விசந்தடையை நீ போய் கொல்லன்னு பணம் கொடுக்குறான். இது எல்லாமே கற்பனை கதையல்ல, எல்லாமே சிஐஏ ஒத்துக்கொண்ட ஆவணங்கள். யார் வேணாலும் நீங்க இன்டர்நெட்ல போய் சிஐஏ வெளியிட்ட ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா இது எல்லா கொலை முயற்சிகளுமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அன்றைக்கு மனைவிதான் அவ திரும்பி வந்து முத்தம் விடாம போது காஸ்ட்ரோ சொன்னாரு, காட்டி கொடுக்கக்கூடிய முத்தம் இது, துரோகத்தினுடைய அடையாளம், உன் முத்தம் எனக்கு வேணாம் திரும்பி போகுது. சோ எல்லா நேரங்களிலும் காஸ்ட்ரோங்கிற ஒரு தலைவனை அவரை அழிப்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டுட்டே வருது. இன்னைக்கு வரைக்கூட அவதாரம் அவதூறு பேச்சுகள் அவமானங்கள் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எதிரான எல்லா பொய் புனைவுகளையும் கட்ட வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் வரலாறு இவரை எப்படி நாயகனாக்கியது, அன்னைக்கு போய் தோத்துட்டார் மன்காட்டா படை தாக்குதல தோத்துட்டார். தோத்த முடித்த உடனே காஸ்ட்ரோ என்ன செய்தார்னா, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்து போராடினால் இருக்காது, நாம் இரண்டு தவறுகளை செய்திருக்கிறோம், ஒன்று முழுமையான ஆயுத பயிற்சி பெறாதது, இன்னொன்று முறையான தத்துவ பயிற்சி பெறாதது. ஒரு இடதுசாரிக்கு தேவை முறையான தத்துவ பயிற்சி. முறையான தத்துவ பயிற்சி என்றால் இன்றைக்கும் கூட இடதுசாரிகள் தான் அதனுடைய கேடர்களுக்கு வகுப்பு எடுக்கிறார்கள், தத்துவம் போதிக்கிறார்கள். இந்த சமூகத்தை இந்த வர்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய தத்துவ வரலாற்றை தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்க. இரண்டுக்குமாக அவர் மெக்சிகோ போகிறார், ஆயுத பயிற்சி பெறுகிறார், கொரில்லா குழுவை உருவாக்குகிறார், இன்னொரு பக்கம் தத்துவ பயிற்சியும் பெறுறார். அப்போ அவருடைய சகோதரர் ஒருவரை அழைச்சிட்டு வந்து, இந்த பையன் ஒரு மருத்துவம் படித்தவர், அர்ஜென்டினாவை சேர்ந்தவர், துடிப்பான இளைஞன், நம்மளோடு சேர்ந்து கொண்டு நம்மளோட நாட்டுக்கு போராடணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார். காஸ்ட்ரோ சொன்னார், சிலரை பார்த்தால் முதல் சந்திப்பிலேயே நட்பு தோன்றும் இல்லையா, அப்படி என் முதல் சந்திப்பிலேயே எனக்கு நண்பனானவன் தான் அவன், அவன் தான் பின்னாளில் பெரும் புரட்சியாளரான செகுவாரா. செகுவாராவை மெக்சிகோவில் ஒரு சாதாரணமாக ஒரு மாலை நேர சந்திப்பில் அவருடைய சகோதரர் அறிமுகப்படுத்திருக்கிறார், இவர் தாங்க மருத்துவர் அப்படின்னு. அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. செகுவாரா அர்ஜென்டினாவை சேர்ந்தவர், ஒரு ஆஸ்துமா நோயாளி. சிறு வயதிலிருந்து இந்த நோயால் படிப்பு பள்ளிக்கு போய் முறையாக படிக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்து வளர்ந்தவர், பின்னாடி டாக்டராக படித்து டாக்டர் ஆனாலும் நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சவர், போர் பயிற்சியில் ஈடுபாடு கொண்டவர், காஸ்ட்ரோவோட சேர்றார், பயிற்சி எடுக்கிறாங்க. 82 பேர் பயிற்சியில் தேர்வு பண்ணுறாங்க, 82 பேருமே பயிற்சியில் முடித்து விட்டு வெறும் 82 பேர் ஒரு தேசத்தை தாக்கி விடுதலை அடைய செய்யணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு பொதுவாக என்ன இருக்கணும்னா, நம்ம 100 பேர் தான், நாங்கள் நம்மளை என்னங்க செய்ய முடியும், அவங்க 1000 பேருங்க அப்படின்னு பயப்படுவோம். இவர் சொல்கிறாரு, நம்ம 100 பேர், அவர்கள் 1000 பேர், ஆனால் 100 பேர் தான் வெல்லுவோம். இந்த 82 பேர் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிட்டு ஒரு கப்பலில் அவர்கள் திரும்ப வந்து கியூபாவுக்கு வர்றாங்க. கிராண்ட்மாங்கிற கப்பல், கப்பல்னா நம்ம நினைக்கிற ஒரு பெரிய கப்பல் அல்ல, ஒரு படகு. எவ்வளவு பேர் அந்த கப்பலில், அந்த படகுல உட்கார்லனா 24 பேர் தான் உட்கார்ந்துட்டு வர முடியும். 24 பேர் உட்கார்ந்து வர வேண்டிய படகில் 82 பேர் உட்கார்ந்துட்டு வர்றாங்க. அது எப்படி எதிர்க்கணும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. எந்த வழியில் மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் கொல்லப்படுவீங்க. இவர்கள் கையில் ஆயுதம் இருக்கு, எல்லாமே போராளிகள், ஒரு சின்ன படகு. படகில் வரும்போது சேகுவாரா கேட்குறாரு, இந்த படகில் போய் நாம் ஒரு கப்பலில் போய், கப்பல் தானே ஃபிடல் வந்து கியூபாவுக்கு போக போகிறது அப்படின்னு. அப்போ உண்மையை சொல்லாமல் ஃபிடல் சொல்கிறாரு, ஆமாம் நாம் ஒரு கப்பலுக்கு மாறப்போகிறோம், அந்த கப்பல் தான் நம்மளை நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படகு தான் அவர்களிடம் இருந்த ஒன்றே ஒன்று. தலைமறைவாக ஒரு படகில் அவர்கள் வந்து இறங்குறாங்க. சேரமாஸ்டாங்கிற ஒரு மலைத்தொடரனுடைய அடிவாரத்தில் வந்து தங்குறாங்க. கொரில்லா வீரர்களாக அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இவர்கள் அதன் பின்பு ஒளிந்து மறைந்திருந்து தாக்கி இந்த அரசாங்கத்தை, அரசாங்கத்தினுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவதுன்னு 3 ஆண்டுகள் கொரில்லா போரில் ஈடுபடுறாங்க. இந்த 3 ஆண்டுகள் தான் அந்த காஸ்ட்ரோனுடைய வரலாற்றிலேயே போராட்டமிக்க நாட்கள். எல்லா நாளுமே இவர்கள் தாக்குதல் மேற்கொள்வாங்க. இவர்களே ஒரு வானொலி நிலையத்தை அமைத்துட்டாங்க, இவர்களே மக்களோடு போய் பயின்றாங்க. எங்கெல்லாம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அங்கெல்லாம் இவர்கள் போய் நின்றாங்க.
இந்த மூன்றாண்டுகளும் இவர்களை வைத்து காப்பாற்றியது யார், இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது யார், இவர்களுடைய பசிக்கு உணவு கொடுத்தது யார்னா எல்லாமே கரும்பு தோட்ட விவசாயிகள். இவர்களை இந்த வெறும் இந்த 82 பேரை பிடிப்பதற்கு 10,000 பேர் கொண்ட ராணுவம் அனுப்பப்படுது. அந்த படைக்கு போதாது என்று அமெரிக்கா எல்லா வகையான நவீன ஆயுதங்களையும் தேடும் ஹெலிகாப்டரையும் கொடுக்கறாங்க. ஆனால் இவர்களை பிடிக்கவே முடியல. காரணம் என்னன்னா காசா சொல்றாரு, இந்த விவசாயிகள் எங்களை காப்பாற்றினார்கள், இந்த விவசாயிகள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், இந்த விவசாயிகள் நாங்கள் மீட்சி பெற்று தருவோம் என்று நம்பினார்கள். அந்த போர் தான் 3 வருடம் கொரில்லா போர் நடந்தது. இந்த 3வது ஆண்டிலேயே ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா, இவர்கள் கொரில்லா போரில் ஈடுபடுவது அமெரிக்கா சொன்னது இவர்கள்லாம் தீவிரவாதிகள், ஒளிஞ்சிருந்து நாட்டுக்கு கலகம் செய்கிறார்கள், எதிர்வாதம் செய்கிறார்கள். ஒரு பத்திரிகையாளர் துணிச்சலாக காட்டுக்குள்ள போய் இந்த கொரில்லா போர் நடத்திட்டு இருக்கக்கூடிய காஸ்ட்ரோவை சந்தித்து, காஸ்ட்ரோ நீங்கள் எதற்காக போடுகிறீர்கள், நீங்கள் யார், உங்கள் இயக்கம் என்ன செய்ய போகிறது என்று கேட்டார். காஸ்ட்ரோ எல்லாவற்றையும் சொன்னார். முதல் முதலாக அமெரிக்காவிலேயே காஸ்ட்ரோவுக்கு ஆதரவாக பத்திரிகைகள் ஒன்று தென்றெடுத்து ஆரம்பிக்கும். அமெரிக்கா நினைக்கிறது, ஆகா இது முன்னட்டா காஸ்ட்ரோ ஒரு பெரிய தலைவராக வந்துடுவார், காஸ்ட்ரோனுடைய வழி திறந்துடுமே, இதை தடுக்கணுமே அப்படின்னு. அதே நேரத்தில் பாடிஸ்டா அவன் செல்வாக்கை இழந்துட்டே வரான்னு தெரியுது. இப்ப நல்ல பேர் வாங்கணும்னா ஒரு நிலைப்பாடை எடுத்தாகணும். என்ன அப்படின்னா, பாடிஸ்டாவுக்கு தந்த ஆதரவை அமெரிக்கா வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கினா காஸ்ட்ரோ உட்பட போராளிகள் நம்புவாங்க, அமெரிக்கா நடுநிலை வகிக்கிறது, நம்ம பக்கம்தான் இருக்கிறது. அது அமெரிக்காவுடைய தந்திரம். அமெரிக்கா எல்லா நேரங்களிலும் யாராவது ஜெயித்துருவான்னு நினைச்சா அவன் பக்கம் தான் நிலைப்பாடை எடுத்துக்கணும். பாடிஸ்டாவை கைவிட்டார். பாடிஸ்டா அங்கிருந்து காஸ்ட்ரோவினுடைய இந்த கொரில்லா தாக்குதலை சமாளிக்காம தப்பி டொமினிக்கன் ரிபப்ளிக்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். 1959 ஹவானாவை நோக்கி ஒரு அந்த இளைஞர் பட்டம் வந்து சேர்ந்தது. அன்றைக்கு தொடங்கி இன்று வரை காஸ்ட்ரோவினுடைய அந்த ஆட்சி அந்த தேசத்தில் கியூபாவில் மிக முக்கியமான ஒரு இடதுசாரி அமைப்பை, ஒரு தன்னை கம்யூனிஸ்டாக, தோழர் சொன்னார்லையா, அவர் தன்னை எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக கம்யூனிஸ்ட் ஆட்சியாக உருவாக்கி கொண்டாருங்கிறது எல்லாம் பின்னாடியில் வராக கட்டக்கூடிய உண்மை. இப்படி இவர் ஜெயித்து வந்து அதிபராக போது அவர் முன்னாடி இருந்த சவால்கள் தான் நண்பரே அவர் ஒரு வரலாற்று நாயகராக உருவாக்கியது. அவர் என்னன்னா, அவர் வந்து இருக்கும் போது நாட்டில் அவ்வளவு வேலை இல்லை, நிலம் இல்லை, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. காஸ்ட்ரோ ஒவ்வொரு திட்டமாக வச்சுக்கிறார். உலகிலேயே அவருடைய ஒவ்வொரு திட்டங்களாக நீங்க பாருங்க. ஒரு திட்டம் கல்வி. அவர் சொல்றாரு, இந்த மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பதுதான் இத்தனை காலம் அடிமைகளாக இருந்ததுக்கு பெரிய காரணம். 100% படிப்பறிவு இருக்கணும். இன்றைக்குமே தனியார் கல்வி நிலையங்களே இல்லாத ஒரு நாடு கியூபா மட்டும்தான். அங்க தனியார் கல்வி நிலையங்களே கிடையாது. எல்லா கல்வி செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. புரட்சிகர அரசாங்கம் 10,000 பள்ளிகளை திறக்கிறது. திறந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றாங்க. அது உலகிலே ஒரு முன்னோடியான எழுத்தறிவு இயக்கம். என்னன்னா, எல்லா துறையை சேர்ந்த கல்வியை பெற்றவர்களும் கிராமத்துக்கு போய் கிராமத்து மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து படிப்பறிவுள்ளவர்களா மாத்திரம். ஒரு நபரை படிக்க வையுங்கள், கட்டாயம் அவர் படித்துடுவார். படிக்காத நபரை படிப்பவர் படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தேசிய இயக்கத்தை தொடங்கி கியூபா முழுவதும் படிக்க வைத்திருக்காங்க. இன்றைக்கும் கூட உலகில் தரமான கல்வி, இலவசமான கல்வி, இன்னும் சொல்ல போனால் நாடெங்கிலும் ஒரே மாதிரியான கல்வி கியூபாவில் தான் கொடுக்கப்படும். இந்த கல்வியை வழங்குவதற்காக அவர் முன்னுதாரணமாக செயல்பட்டு கல்வி நிலையங்களை உருவாக்குறார். ஒரு 103 வயதான ஒரு பெண்மணி எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறார். காஸ்ட்ரோ அவர் சொன்னார் இல்லையா, காஸ்ட்ரோ எதை செய்தாலும் நேரடியாக பார்வையிடுவார். இந்த எழுத்தறிவு இயக்கத்தில் காஸ்ட்ரோ ஒரு கிராமத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த கிராமத்திலேயே தங்கி அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். காஸ்ட்ரோவை பத்து கற்றுக் கொடுக்குறார். கத்துக்கொண்ட ஒரு மூதாட்டியை அவர் பேரை எழுதிட்டு வந்து பெருமையோடு சொல்றார், என் வாழ்நாளிலே இன்னைக்கு தான் என் பேரை எழுத கத்துக்கிட்டேன். காஸ்ட்ரோ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறீர்கள் என்றால் என்னை போன்ற ஒரு 103 வயது மூதாட்டியை கூட படிக்க செய்திருக்கிறீர்கள், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு காஸ்ட்ரோ சொல்றாரு, அம்மா உங்களை படிக்க வைத்தது ஒரு சுயநலம். அம்மா என்ன சுயநலம், 103 வருடமாக நீங்கள் ஒரு கரும்பு தோட்டத்தின் அடிமையாக வேலை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வரலாறு எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்க வைத்தேன். எந்த மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்களோ, எவர் அடிமையா இருந்தார்களோ, அவர்களே கல்வி கற்று அவர்களுடைய கதையை எழுத வேண்டும், அப்போதுதான் உண்மையான வரலாறு வெளியாகும். எனக்கு அந்த சுயநலம் இருக்கிறது. கியூபா மக்கள் அவர்கள் அடைந்த விடுதலையை உணர வேண்டும் என்றால் அவர்கள் கல்வி முழுமையாக கல்வி பெற்றுக்கணும். கல்வியை நாடு முழுவதும் ஒரு பெரிய திட்டம் என்றார். இதற்கப்புறம் நிலத்தை மாற்றமைக்கிறார். முதலாக அவர் செய்த சீர்திருத்தம் என்ன, ஒருவர் கரும்பு தோட்டம் வைத்திருக்கிறாரா,
அதுல இருந்து வருமானம் வருகிறதா? 40% வருமானம் அங்கே வேலை செய்வனுக்கு தான். அந்த 40% வருமானம் போக மீதம் இருப்பதைத்தான் அந்த முதலாளி 40% அங்கே வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துருக்கு. நிலம், நிலத்தை பிரித்து நிலமற்றவர்களுக்கெல்லாம் நிலத்தை கொடுக்கிறார். வீடு, குடியிருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கத்தினுடைய தலைவர் வீடு. முதல் முதலில் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த பணிகளையும் காஸ்ட்ரோ செலுத்திய கவனமும் அதற்கு விவசாயிகள் தந்த ஆர்வம் இருக்கிறத அதுதான் பெரிய விஷயம். இதை எல்லாவற்றையும் அவர் தனிநபராக முடிவு செய்யவில்லை, எல்லாமே பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னாடியே கேட்கிறார். தோழர் சுட்டி காட்டியார் இல்லையா, அதே போல ஒரு கூட்டத்தில் 500,000 பேர் தரல்றாங்க. காஸ்ட்ரோ பேசுறாரு. காஸ்ட்ரோ பேசுகிறாருன்னா அது வெறுமனாக பேச்சு இல்லை. இதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப அழகாக காஸ்ட்ரோ எப்படி பேசுவாருங்கிறது ஒரு வர்ணனை எழுதுறாரு. என்னன்னா, ஒரு பசித்திருக்கக்கூடிய சிங்கத்தை கற்பனை செய்து கொள்ளுங்க. ஒரு சிங்கம் பசியோடு இருக்கு. அது முன்னால் ஒரு மனிதன் போய் மாட்டிக்கிட்டான். இப்போ இவன் இந்த சிங்கத்திடம் இருந்து தப்பிக்கணும். சிங்கமும் இத்தனை நாளைக்கு அப்புறம் சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு இவன் மேலே பாஞ்சி தாக்க போகுது. அந்த மனிதனும் இந்த சிங்கத்தை பேசி மயக்கி திருப்பி அனுப்பிட முடியும்னு நினைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவன் பசித்த சிங்கத்தின் முன்னால் எப்படி பேசுவானோ அப்படித்தான் இந்த ஏழை எளிய மக்களிடம் காஸ்ட்ரோ பேசுகிறார். இவர் பேசுறது எப்படின்னா, இந்த மக்கள் 1000 வருஷமா எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேங்க பொழுது, நீங்கள் அவருடைய காணொலி காட்சிகளை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், காஸ்ட்ரோ பேச மாட்டார். அவர்களுடைய மௌனத்தை சிதறடிக்க தொடங்குகிறார். எதிரே இருப்பவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கார் இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உணர்ச்சப்பட்டு அவர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் செய்வது தவறா இல்லையா? இல்லை இல்லை இல்லைன்னு மக்கள் பதில் சொல்லுவாங்க. காஸ்ட்ரோ சொன்னார், உங்களை பேச வைப்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். என்னுடைய பேச்சின் வழியாக உங்கள் மனது தான் திறந்து கொள்ளணும். அதனால தான் அவரால் தொடர்ச்சியாக 4 மணி நேரங்கள், 7 மணி நேரங்கள் பேச முடியுது. உலகிலேயே ஒரு அரசியல் தலைவர் ஒரு சொற்பொழிவை 7 மணி நேரம் அவ்வளவு வரலாற்று உண்மைகளோடு தரவுகளோடு பேச முடியுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒன்று கூட வெறும் அலங்காரத்துக்காக பேசப்பட்ட உரை இல்லை. ஐநா மன்றத்தில் அவர் பேசிய உரை இருக்கிறது இல்லையா, இந்த ஒரு உரை உதாரணம். ஐநா மன்றத்தில் பேசும்போது 10 நிமிடம் முடிந்த உடனே ஒரு சிவப்பு விளக்கு எரியத்தடும். 15வது நிமிடத்தில் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. இந்த ஐநா மன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை பேசுவதற்கு காஸ்ட்ரோ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா, 4 மணி நேரம் 5 மணித்துளிகள், 4 மணி நேரம் ஒரு ஐநா மன்றத்தில் பேசுறாரு. அதை வேடிக்கையாக ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு, காஸ்ட்ரோ பேசுவதற்கு எழுந்த போதே எங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு பேச்சு நிச்சயம் சூடு பிடிக்கும் என்று. அதற்கு காரணம் என்ன என்றால், காஸ்ட்ரோ தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து அந்த சிவப்பு விளக்கின் மீது போட்டு விட்டு தான் பேச தொடங்கி, இன்றைக்கு தான் உங்களுடைய கட்டுப்பாடுகள் எதற்குமே அடங்க போகிறவன் அல்ல, நான் பேச போகிறேன், என் நிலைப்பாட்டை கேளுங்கள். 4 மணி நேரம் பேசுறார். இந்த 4 மணி நேரமும் 15 நிமிடம் தான் ஒதுக்குகிறேன் என்ற ஐநா நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனா ஏன் அப்படின்னா, அவ்வளவும் உண்மை, அவ்வளவும் வரலாற்று சாட்சியங்கள். இன்னொன்று, அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த மன்றத்துக்கல்ல உலகின் முன்னால் எடுத்து சொல்கிறார். இந்த மன்றம் ஒரு உலகம் என்றால் இந்த உலகம் என்னுடைய உரையை கேட்கட்டும். அந்த உரை 4 மணி நேரம். இந்த உரையை மிஞ்சுகிற இன்னொரு உரை கம்யூனிஸ்ட் அகலத்தில் அவர் நிகழ்த்திய உரை, 7 மணி நேரம் 10 நிமிடம். இந்த 7 மணி நேரம் 10 நிமிட உரையை பேசிக்கொண்டே இருக்கிறார். மக்கள் இந்த பேச்சின் இடையிலேயே சாப்பிட்டு வராங்க, வேலை செய்கிறாங்க, பணிகளுக்கு போகிறார்கள், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தேசமே ரேடியோவிலும் டிவிலையும் காஸ்ட்ரோ பேசுவதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காஸ்ட்ரோ 7 மணி நேரம் பேசிட்டே இருக்காரு. இப்படி 1-2 உரைகள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, 5000 உரைகள் பேசியிருக்காரு. இந்த சொற்பொழிவுங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, இது போல காஸ்ட்ரோ உரைகளை தொகுத்தால் குறைந்தபட்சம் ஒரு 50,000 பக்கம் வரும். ஆனால் அவர் எதையும் தொகுக்கல, அவருடைய வேலை எதுவுமே இல்லை. இந்த கட்டர் பேரொறைகளிலே எனக்கு பிடித்தமான ஒரு உரை இருக்கிறது. என்னன்னா, தோழர் சுட்டி காட்டினார் அதை, எழுத்தாளர்களுக்கும் புரட்சியாளனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து காஸ்ட்ரோ சொல்றார். அவர் சொல்றாரு, புரட்சியாளர்கள் செயல்பாட்டை மட்டும்தான் யோசிப்பவர்கள். உங்களைப் போல கற்பனையை செலுத்திக் கொண்டு என்ன நடந்தால் என்ன ஆகும், இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். எங்களுக்கு தெரிந்த ஒரே வழி செயல் செயல் செயல். ஆனால் எங்கள் செயல்கள் எல்லாமே நியாயமானது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் செயல்களில் சில தவறுகளும் நடந்திருக்கக்கூடும். அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகத்தான் எழுத்தாளர்களையும் புரட்சியாளர்களையும் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்கள். ஆனால் உங்கள் சுதந்திரத்துக்கு நாங்கள் எப்போதுமே இடம் கொடுக்கிறோம். ஒரு படைப்பாளனாக நீங்கள் ஆற்றுகிற பணியும் புரட்சிக்கு தேவைதான், ஒரு புரட்சிகர அரசாங்கத்துக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெருந்தன்மை உள்ள ஒரு எழுத்தாளர்களை மதிக்கிற ஒரு பெரிய அதிபருக்கு அவரிடம் கேட்கிறாங்க, காஸ்ட்ரோ உங்களுடைய இவ்வளவு பெரிய பேச்சுக்கு இவ்வளவு பெரிய தீவிரமான செயல்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஊற்று கண் இருக்கணும் இல்லையா, எங்கிருந்து இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு அவர் சொல்றாரு.
நான் என்னுடைய ஒரு நாளில் ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் படிச்சுட்டே இருக்கேன். குறிப்பாக நான் காரில் ஏறி உட்கார்ந்த உடனேயே என் கார் விளக்கி ஆன் பண்ணி புத்தகம் படிக்க தொடங்குவேன். எந்த பயணத்திலும் நான் புத்தகம் படிக்க தயங்கினதே கிடையாது. படிச்சுட்டே இருக்கேன். இப்படி படித்துக்கொண்டே இருப்பவருக்கு உலகத்தினுடைய அத்தனை முக்கிய எழுத்தாளர்களும் நண்பர்களாக இருக்காங்க. அதுல ஒரு எழுத்தாளர், மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவர் பேர் கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ். இந்த கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். இவர் நோபல் பரிசு பெற்ற போது அந்த சந்தோஷத்தை தன்னுடைய சொந்த சந்தோஷமாக கருதி காஸ்ட்ரோ ஒரு 1500 பாட்டில் ரம் அவனுக்கு அனுப்பி வைப்பா அப்படிங்கிறார். குடிச்சு கொண்டாடட்டும் பாவங்கள்லாம். என கியூப ரம்கள் வந்து உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்றது. அதற்காகவே அமெரிக்கா அங்க போய் அந்த ரம் குடிப்பாங்க. இவர் சொல்றாரு, என் தேசத்தினுடைய ஆன்மாவை ஒலிக்கிற ஒரு எழுத்தாளனுக்கு நோபல் பரிசு கிடைத்தால் அதை கொண்டாடுகிற ஒரு மனிதனாக நான் தான் இருப்பேன், கொண்டாடுவேன். ஒரு கப்பல் நிறைய 1500 மதுப்பெட்டிகளை போய் அந்த ஸ்டாக்ஹோம் நகரமே கொண்டாடுது. கொண்டாடியதோடு மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தாளரை தன் நாட்டுக்கு வர வச்சு காஸ்ட்ரோ சொல்றாரு, இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியாகிய நான் தங்கி இருக்கிற வீட்டிற்கு அடுத்த வீடு உனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீ நான் ரெண்டு பேரும் ஒரே காலம் தான். உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய சர்வ அவ்வளவு சலுகைகளோடும் நீ இந்த நாட்டினுடைய பிரஜையாக இங்க வந்து தங்கியிரு. இவ்வளவுக்கும் இவர் அந்த நாட்டை சேர்ந்த எழுத்தர். அவர் கொலம்பியன், இவர் வந்து கியூபன். ஆனாலும் என்னன்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய ஒவ்வொரு எழுத்தை படிக்கும் போதும் நான் என்னவாக இருந்தேன், என்னவாக ஆக விரும்பினேங்கிறத நீ எழுதிட்டே இருக்க. நான் எழுத மறந்த கதையைத்தான் நீ எழுதுற. அதனால் நீ என்னுடைய நாட்டினுடைய உயர்ந்த குடிமகன். இதற்கு இந்த எழுத்தாளர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த கியூபாவின் சார்பாக ரஷ்யாவுக்கு சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். யாரை அனுப்பலாம் என்று கேட்கும்போது காஸ்ட்ரோ சொல்றாரு, மார்க்வெஸை அனுப்புங்க. ஒரு எழுத்தாளர் ஒரு நாட்டினுடைய தூதுவராக ரஷ்யாவோடு உட்கார்ந்து பேசுகிறார். இன்னொன்று, காஸ்ட்ரோ அமெரிக்க எதிர்ப்பாளர் என்பதால் தனக்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வருகிற அழைப்பு அத்தனையுமே மார்க்வெஸ் மறுக்கிறாரு. நான் அமெரிக்காவுக்கு போக விரும்ப மாட்டேன், ஏனென்றால் அமெரிக்கா காஸ்ட்ரோவை அனுமதிக்காது. என்னுடைய நண்பன் காஸ்ட்ரோ என்பதால் அவனுக்கு அமெரிக்கா எதிரி என்பதால் எனக்கும் அமெரிக்கா எதிரிதான் ஒரு எழுத்தாளர் கூட நிற்கிறார். இந்த நட்பு எவ்வளவு உயர்வான நட்புனா, ஒரு நாள் காஸ்ட்ரோ விமானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் விமானம் கிளம்ப தயாராக இருக்கிறது, ஆனால் யாருக்காவோ காத்திருக்கிறார். விமானம் தாமதமாகுது, ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. முடிவில் ஒருத்தர் கேட்கிறார், காஸ்ட்ரோ விமானம் காத்திருக்கிறது ஏன் அப்படின்னு. இன்னும் ஒருவர் வரணும், அவர் காரில் வந்துட்டு இருக்கிறார், அவர் வந்து சேருவார்னே அவர் வந்து இறங்குகிறார். அவர் வேறு யாருமே இல்லை, நான் சொன்ன அந்த எழுத்தாளர் மார்க்வெஸ் தான். அவர் காரிலிருந்து வந்து இறங்கி விமானத்தில் ஏறு வரைக்கும் ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி தன்னுடைய விமானத்தை வச்சு காத்துட்டே இருக்கார். இவர் ஏறுகிறார், ஏறின உடனே கிளம்பினோடனே அவங்க நினைக்கிறாங்க ஏதோ தேச பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக சந்திச்சுட்டாங்க போல இருக்குன்னா. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த மார்க்வெஸுடைய புதிய நாவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை இவர் ஜனாதிபதியானவர் படிச்சுட்டார். அதை பற்றி விமர்சனம் சொல்வதற்காக இந்த விமான பயணத்தை பயன்படுத்திக்கிறேன். ஒரு ஜனாதிபதி, ஒரு தேசத்தினுடைய அதிபர் இலக்கியத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுக்கு இதை விட ஒரு உதாரணம் வேணுமா என்ன. இன்னொன்று, ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்படுது பாருங்க. ஒரு தேசமே ஒரு எழுத்தாளன் வருகைக்காக காத்திருந்து அவருக்கு விமானத்தில் ஏற்றிக்கொள்ள அனுமதி கொடுக்கும். இவர் ஒருத்தரை தான் மதிக்கிறாரா? இவரே அல்ல. இவருக்கு அமெரிக்காவை பிடிக்காது. ஆனால் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னா ஹெமிங்வே. ஹெமிங்வே தான் அமெரிக்காவினுடைய பெரிய எழுத்தாளர், நோபல் பரிசு வாங்கியவர். அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். இந்த நாவல் ஓல் மேன் அண்ட் தி சி, கடலும் கிழவனும் என்கிற பெயர்ல தமிழ்ல வெளியாயிருக்கு. இந்த நாவல் ஒரு கதாநாயகனை பற்றியது. 63 நாள் மீனையே கிடைக்காமல் போன ஒரு கிழவன் கடலுக்கு மீன்பிடிக்க போறான். அன்றைக்கு அவனுடைய வலையில் ஒரே ஒரு மீன் மாட்டிக்கிறது. ஆனால் அந்த மீன் வந்து ஒரு பெரிய ஒரு திமிங்கலம். இவ்வளவு பெரிய மீன் ஒரு சாதாரண மனிதன். அந்த மீன் அவனை இழுத்துட்டு போயிடும். ஒரு மனிதன் போராடி தன்னை போல 10 மடங்கு பெரிய மீனை எப்படி வென்றாங்கிற கதையை அவர் எழுதி நோபல் பரிசு வாங்குறார். இந்த எழுத்தாளரையும் கியூபாவினுடைய அதிபரான காஸ்ட்ரோவுக்கு பிடிக்குது. பிடிக்கிறதோடு அவர் சொல்றாரு, இந்த நாவல் வெற்றி பெறுகிறது, இந்த நாவலில் வரக்கூடிய சாண்டியாகோங்கிற கதாபாத்திரம் கொண்டாடப்படுறான். அப்படி கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவன் ஒரு கியூபன். கியூபர்கள் தோற்கவே மாட்டார்கள், கியூபர்கள் எப்போதுமே வெல்வார்கள் என்பதை தான் அவர் சொல்லிட்டார். இந்த எழுத்தாளனும் சொல்றாரு, நான் உலகில் பல நாடுகளில் பயணம் பண்ணியிருக்கேன், சுற்றி பார்த்துருக்கிறேன். ஆனால் கியூபர்களைப் போல இயற்கையோடு போரிட்டு வென்று காட்டுபவர்கள் குறைவு. அப்படி வென்று காட்டியவனைத்தான் நாயகனாக எழுதினேன். எழுதிய அந்த ஹெமிங்வேக்கும் ஹவானாவில் ஒரு வீடு கொடுக்கிறாரு, ஒரு நினைவு இல்லம் அமைத்திருக்கிறாரு.
இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த நினைவெல்லாம் முறையாக பாதுகாக்கப்பட்டு வருது. ஒரு அரசாங்கத்தையோ அல்லது அந்த அமைப்பையோ விமர்சிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கலைஞர் நம்மளுடைய கலைஞனாக இருந்தால் அவனையும் அரவணைத்துக் கொள்ளணுங்கிறது காஸ்ட்ரோ காட்டிய வழி. அப்ப காஸ்ட்ரோ இலக்கியவாதிகளை, நாடக ஆசிரியர்களை, பத்திரிகையாளர்களை, திரைப்பட கலைஞர்களை எல்லோரையும் நேசித்த ஒரு கலைஞர். இவருக்கு ஆத்மார்த்தமான துணையாக இருந்தவர் தான் செகுவாரா. அந்த செகுவாராவினுடைய பங்களிப்புங்கிறது கியூபாவினுடைய விடுதலை போரில் சாதாரணமானது கிடையாது. திட்டங்களை வகுத்து தருவதும் திட்டங்களை துணிச்சலாக செயல்படுத்துவதும் தான் இருக்கு. சேவை பற்றி காஸ்ட்ரோவை சொல்றாரு என்ன அப்படின்னா, நான் இந்த சந்தித்ததிலே பயமே அறியாதவன், உன்னை செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கக்கூடியவன் அவன் தான். ஒரு தலைவனாக இருக்கும்போது எனக்கு நிறைய நேரங்களில் ஐயோ இதை செஞ்சுட்டானேன்னு தோணும், அதே நேரத்தில் தோணும் இவனை தவிர வேறு யாராலையுமே இதை செய்ய முடியாதுன்னு. அதுதான் சேவை. இந்த சே ஒரு மருத்துவராக இருக்கிறார், போராளியாக இருக்கிறார், எல்லாமே பண்றார். பின்னாளில் இவருக்கு வந்து தேசிய வங்கியினுடைய தலைவராக அங்கீகாரம் கிடைக்கிறது. மந்திரியா பொருளாதாரத்துறை அமைச்சராக இருக்கார், விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் இருக்கும்போது தான் துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறாங்க. அது வரைக்கும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு உலகமே பயப்படும் போது அமெரிக்காவை தூக்கி எறிவோம், அமெரிக்க கம்பெனிகளை எல்லாத்தையும் தேசியமயமாக்கிட்டாங்க, அமெரிக்க நிறுவனங்களை அத்தனையுமே நாட்டுடைமையாக்கிட்டாங்க, அமெரிக்கர்களை எல்லாரையும் வெளியேற சொல்லிட்டாங்க, அமெரிக்காவுடைய எந்த உதவியும் இல்லாமல் எங்களால் வாழ முடியும் என்று உலகிற்கு சவால் விட்டு வென்று காட்டியிருக்கக்கூடிய ஒரு தேசம் தான் கியூபா. இன்றைக்கும் கியூபாவில் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை இருக்கிறது. ஆனால் அவர்கள் கவலையே படலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எங்களை விளக்கினால் எங்களை கை கொடுப்பதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த நண்பர்கள் யார் என்றால் சோவியத் ரஷ்யா. அமெரிக்காவை தூக்கி எறிந்த கையோடு அவர் வந்து என்ன செய்தார்னா சோவியத் ரஷ்யாவோடு கை கொடுக்கிறார். சோவியத் ரஷ்யா அன்றைக்கிலிருந்து இன்று வரை அவர்களுக்கு எண்ணெயை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உள்நாட்டு கட்டுமானத்தை வளப்படுத்துவதற்கான அத்தனை பணிகளிலும் உறுதுணை செய்து கொண்டே இருக்கிறது. சோவியத் என்ற ஒரு கட்டமைப்பே கவிழ்ந்த போதும் கூட கம்யூனிச நாடாக கியூபா இருப்பதற்கு காரணம் சோவியத்திடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த மனப்பாங்கும் சோவியத் காட்டிய அந்த ஆதரவும் தான். இன்னும் காஸ்ட்ரோ சொல்றாரு, சோவியத் எங்கள் பக்கம் இருக்கிறது என்கிறதுதான் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தைரியம். அப்போ ஒரு பக்கம் சோவியத்தினுடைய ஆதரவை பெற்று கியூபாவை வளர செய்தார். ஒவ்வொரு துறையாக வளர்க்கிறார்கள். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய துறை என்னன்னா மருத்துவம் தான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு மருத்துவத்துறை இருக்கிறது. அந்த மருத்துவர்கள் கியூபாவில் எப்படின்னா எல்லா மருத்துவர்களும் அரசு மருத்துவர்கள் தான், தனியார் மருத்துவரே கிடையாது. அவர்களுக்கு மாத சம்பளம் தான். மாத சம்பளம் தான் ஒரு பள்ளி ஆசிரியருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் ஒரு மருத்துவருக்கும். மருத்துவர் கொள்ளையடிக்க முடியாது, லாபம் சம்பாதிக்க முடியாது. இன்னொன்று கூட்டு முறை மருத்துவம் தான் அவர் ஊரினுடைய மருத்துவம். அந்த மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவம் இருக்கிறது, உள்ளூர் மூலிகை மருத்துவம் இருக்கிறது, சீன மருத்துவம் இருக்கிறது. மூன்றும் சேர்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் இருக்கு. அங்கே இறப்பு சதவீதம் மிக மிக குறைவு. எல்லோருக்கும் ஆரம்ப சுகாதார வசதி பண்ண கொடுத்துருக்காங்க. மருத்துவ வசதியில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக அளவுக்கு நவீன கருவிகளை வைத்துக்கொண்டு நவீன மருத்துவ வசதிகள் உள்ள ஒரு நாடுன்னு கியூபாவை சொல்கிறோம். இதை WHO போன்ற நிறுவனமே சொல்லுது, நான் எங்களுடைய வளர்ச்சி வெறும் 1.4% மருத்துவத்தில் ஆண்டிருக்கு, ஆனால் அவர்கள் 14% ஒவ்வொரு ஆண்டிற்கும் மருத்துவத்தில் வளர்ச்சி விட்டு போகிறாங்க. அப்போ கியூபாவினுடைய வளர்ச்சி மருத்துவத்தில் ஏன் இருக்குன்னா இவர்கள் உருவாக்கிய திட்டம். அப்போ ஒரு தேசத்தை, அந்த தேசத்தை விடுதலை செய்ததற்கு மட்டுமல்லாமல் அதை ஆட்சி அமைப்பின் வழியாக ஒரு முன்னோடி நாடாக மாற்றி காட்டியிருக்கார் காஸ்ட்ரோ. இன்னைக்கு கூட அமெரிக்கா காஸ்ட்ரோவினுடைய ஆட்சியை அகற்றி விட்டு அமெரிக்காவிற்கு ஆதரவான ஆட்களை அங்கே கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குது. நடக்க முடியாத காரணம் என்னன்னா அவர் மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தன்னுடைய தலைவனாக இன்னைக்கும் காஸ்ட்ரோ நினைக்கிறாங்க. இப்போ காஸ்ட்ரோவிற்கு முதுமையாகிவிட்டது, நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது, பார்வை குறைந்து விட்டதுங்கிறாங்க. சமீபமாக ஒரு நாளேட்டில், அமெரிக்க நாளேடுகள் அவதூறுகள் இதில் அதில் ஒன்று, அவர் படுக்கைக்கு போய்விட்டார், இனி அவர் திரும்ப மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. காஸ்ட்ரோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கை வரலாறை அவரே ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். எழுதி நான் என்னெல்லாம் அடைந்தேன், எப்படி எல்லாம் அடைந்தேன், அதில் அவர் சொல்றார், நான் உட்பட செகுவாரா உட்பட எல்லா போராளிகளுமே ஒரு தனி நபர்கள் தானே தவிர நாங்கள் தான் இதை செய்தோம் சொல்ல மாட்டோம், மக்கள் தான் இதை செய்தார்கள். நாங்கள் மக்கள் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தோம், வழிகாட்டிகளாக இருந்தோம். ஒரு செகுவாரா இல்லாவிட்டால் இன்னொரு செகுவாரா வருவார். ஆனால் செகுவாரனுடைய தியாகம் போற்றப்படியது, காஸ்ட்ரோனுடைய தியாகம் போற்றப்படியது. ஆனால் காஸ்ட்ரோவோ செகுவாரோ மட்டும்தான் கம்யூனிஸ்டருடைய நாயகர்கள் என்றால் இல்லை, மக்கள் தான் கம்யூனிஸ்டருடைய நாயகர்கள். இந்த செகுவாராவுக்கு ஒரே ஒரு சம்பவம், அதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். செகுவாரா கியூபாவை விட்டு விலகி போய் பொலிவியனுடைய புரட்சி பொருளை கலந்துக்கிறார்.
பிடிபடுகிறார். காலில் வந்து விலங்கிட போலவரை வந்து அவரை வந்து சுத்தி கொட்டு கட்டி கொண்டு போய் அவரை ஒரு இடத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொள்வதுன்னு முடிவு பண்றார். நிராயுத பாணியாக சரணடைந்த ஒருவரை சுட்டுக் கொள்வது என்று முடிவு செய்யறது அமெரிக்காவில் தான். சுட்டுக் கொள்வதற்கு முன்பு ஒரு இரவு தங்க வைப்பதற்காக ஒரு இடத்துக்கு போய் தங்க வைக்கிறார். அவர் கேட்கிறாரு, இது என்ன இடம், இவ்வளவு வழுக்கடைஞ்சு போயிருக்கிறதே? அவர் சொல்றாங்க, பள்ளிக்கூடம் அப்படின்னு. இப்ப கூட செகவாரா சொல்றாரு, ஒரு பள்ளிக்கூடம் இவ்வளவு அழுக்கடைந்த நிலையில் இருக்கிறதே என்று வருத்தத்துடன் சாகிறேன். ஒரு ஒரு ஆள் தான் சாவதற்கு முன்பு கூட ஒரு தேசத்திற்கு உன்னதமான கல்வியை அளிக்காத போது என்ன தேசம்னு ஆதங்கப்பட்டு குண்டுகள் பட்டு இறந்து போறார். அவருடைய உடலைத்தான், அவருடைய எலும்புகளைத்தான் திரும்ப கியூபாவுக்கு கொண்டு வந்து நினைவிடம் வைத்து அந்த உரைதான் 10 லட்சம் பேர் அடங்கிய கூட்டத்தில் காஸ்ட்ரோ வந்து அந்த சேகவரா தன் குடும்பத்துக்கு எழுதிய கடிதத்தை வாசிக்கிறார். வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் நம்மை நேசித்தவர், நம்முடைய ஒரு மகனை போன்றவர், இந்த தேசத்தினுடைய போராட்டத்துக்காக கலந்து கொண்ட ஒப்பற்ற தியாகி, அதனால சே ஒரு வழிகாட்டி. நண்பர்களே யோசித்து பாருங்கள், இப்படி வாழ்நாள் முழுக்க வேட்டையாடி கொண்ட சேவை அதே அமெரிக்கா டிஷர்ட்டுகளிலையும் விளம்பர பலகைகளிலையும் விளம்பர பொருளாக மாற்றி திரும்பவும் அதை தனக்கானதாக தெரியும். யாரை எதிர்த்து சே தன் வாழ்நாள் முழுக்க போராடினாரோ அவரை வெறும் விளம்பர நாயகனாக மாற்றி அமெரிக்கா திரும்ப அமெரிக்கா போறா எங்க போனீங்கனாலும் ஒரு கிரேஸ் இருக்கும், சே 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 சேகுவாரா சேகுவாரா. காரணம் என்ன என்றால், எல்லாவற்றையும் அமெரிக்கா திரும்ப திரும்ப திரும்பி தனதாக்கி கொண்டே வருகிறது. இவ்வளவு பெரிய ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த வல்லாளுமைக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் தான் கியூபாவுடைய யுத்தம். அதுல பேசிய உரைகள் தான் இந்த உரைகள். அதனாலதான் இந்த உரைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னொன்று, அதனாலதான் இந்த உரைகள் ஒவ்வொன்றிலுமே அங்கே என்ன நடந்தது, கியூபாவில் எப்படி செய்தோங்கிறது. சாவோசனுடைய உரையை பற்றி சொன்னாங்க, சாவோஸ் வெனிசுலாவில் இது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கும் போது காஸ்ட்ரோ சந்தோஷப்பட்டு சொல்றாரு, நாங்கள் என்ன செய்தோமோ அதை நீங்களும் செய்து காட்டியிருக்கிறீர்கள். ஒரு கம்யூனிஸ்ட் அகிலம் உருவாகிறது, கம்யூனிஸ்ட் நாடுகள் உருவாகின்றன, ஒரு சமத்துவ சித்தாந்தம் உருவாகிறது. இப்படி உருவாகும் போது நாம் விரும்பிய ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். ஒரு நாம் விரும்பிய சமூகத்தை, சமத்துவம் சகோதரத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் களம் கண்டு அந்த களத்தில் வெல்ல வேண்டும். அதற்கு இந்த புத்தகம் போன்ற ஒரு புத்தகம் பெரிதும் துணை நிற்கும்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.